அனைவருக்கும் புத்தாக்கத்துடன் கூடிய இனிய வைகறை வணக்கம். மீண்டுமாய் இந்த இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். நம்ம இன்றைக்கு தேர்வு எழுதற்கும் 11 வகுப்பு நாம் மீதம் இருக்க பகுதிகள் இன்றைக்கு தேர்வு எழுதற்கும். நேற்று வகுப்புல நம்ம திறம்பட பழைய புத்தகத்துல இருக்கிறதையும் பார்த்திருக்கோம், புதிய புத்தகத்துல வினாக்களாகவும் கேட்டிருக்கோம். இன்றைய வகுப்பு எப்படி அமைய இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த 7 மற்றும் 8வதியில் புதிய புத்தகத்துல இருக்கிறதுல வினாக்கள் கேட்கப்படும். அது போலவே பழைய புத்தகத்துல இருக்க செயல் பகுதிகள் நேற்று சிற்றிலக்கியங்கள் மட்டும் பார்த்திருப்போம். இன்னைக்கு வருமலர்ச்சி பாடல்களும் வழிபாட்டு பாடல்களும் பார்த்துட்டு மொத்தமாக வினா விடை தொகுப்பாதான் இன்றைய வகுப்பும் அமைய இருக்கு. சரிங்களா, வகுப்ப நம் முறையில தொடங்கலாம். முதலாவதாக நம்ம மறுமலர்ச்சி பாடல்கள்ல இருக்க பாடப்பகுதிகளை பார்த்துட்டு அதற்கு பின்பு வினாக்கள் கேட்போம். சரிங்களா, இந்த பாடப்பகுதியில நம்ம பார்த்திருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லார பத்தியும் நிறைய இதுல இருக்க கவிஞர்கள் ஆசிரியர்கள் பத்தி நம்ம ஏற்கனவே தெரிஞ்சதுதான். சரிங்களா, அதனால இதையும் உங்களுக்கு வினாவா கேட்டா எளிமையா இருக்கும். ஏன்னா நம்ம முன்பே மறுமலர்ச்சி பாடல்கள் தலைப்பின் ஊடாக இருக்கிறத படிச்சு வர சொல்லியிருப்போம். சரிங்களா, முதலாவதாக மறுமலர்ச்சி பாடல்ல யார பத்தி கொடுத்திருக்காங்க அப்படின்னா, பாவேந்தர் பாரதிதாசன் பற்றி தான் இருக்கு. சரிங்களா, பாவேந்தர் பாரதிதாசன் அவருடைய எந்நாளோ எந்நாளோ அப்படின்ற ஒரு கவிதை தொகுப்புல இருந்து நம்மளுக்கு கவிதை வரிகள்லாம் கொடுத்திருக்காங்க. சரிங்களா, அதுக்கு முன்பு மறுமலர்ச்சி பாடல்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பழமையோட பெருமையா அடித்தளமா வச்சிருக்கோம். 20 நூற்றாண்டுகள்ல தோன்றினதுதான் இந்த மறுமலர்ச்சி பாடல்கள் என்பது. அதற்காக பழமையை விட்டுட்டு வந்துருமா அப்படின்னு கேட்டா இல்ல, அந்த பழமையோட பெருமைகளை எல்லாம் ஒரு அடித்தளமா வச்சு ஒரு புதியதொரு நிகழ்வுகளை வெளிப்படுத்துமாறுதான் இந்த மறுமலர்ச்சி பாடல்கள் அப்படின்னு இருக்கும். சரிங்களா, மறுமலர்ச்சி 20 நூற்றாண்டு கவிஞர்கள் சொன்னாலே எல்லாருமே இந்த மறுமலர்ச்சி பாடல்களுக்குள்ள வந்துருவாங்க. அவங்க எல்லாம் யாரு, அவங்க எப்படிப்பட்ட பாடல்கள் எழுதியிருக்காங்க, அவங்கள பற்றின குறிப்புகள் என்ன, அதை பத்தி தான் பார்க்க இருக்கோம். முதலாவதாக பாவேந்தர் அவருடைய ஒரு கூற்று பார்க்கலாம். பண்டை நலம் புது புலமை பழம் பெருமை அத்தனையும் படைப்பாய் இந்நாள் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே. பொதுவா இந்த புத்தக சாலை வேண்டும், தமிழுக்கு தொண்டு செய்ய வேண்டும், இந்த கூற்றுகள்லாம் யாரு சொல்லியிருப்பாங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் தான் சொல்லியிருப்பாரு. இப்ப நம்ம சொன்ன கூற்றுக்கும் சொந்தக்காரர் அவரே. சரிங்களா, நம்மளுக்கு மறுமலர்ச்சி பாடல்களுக்கான விளக்கமும் தெரிஞ்சிருக்கணும், அதற்கான விளக்கமும் நம்ம முன்பே கொடுத்தாயிற்று. அப்போ இந்த மறுமலர்ச்சி பாடல்களை எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சுவை புதிது பொருள் புதிது அழியாத ஜோதி மிக்க நவ கவிதை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சுவை புதிதாக இருக்கும், பொருள் புதிதாக இருக்கும், அழியாத ஜோதி மிக்க நவ கவிதை. அப்ப இதெல்லாம் பார்த்த உடனே நம்மளுக்கு புதுக்கவிதையா இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வரலாம். சரிங்களா, அந்த புதுக்கவிதையின் ஊடாக இருப்பதுதான் இந்த மறுமலர்ச்சி பாடல்கள் என்பது. அப்ப இந்த கூற்று கொடுத்துட்டாங்கன்னா அது மறுமலர்ச்சி பாடல்கள்ல தான் வருது அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, இதெல்லாமே புதுக்கவிதையோட ஒரு அங்கமாகத்தான் இருக்கும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பற்றி பார்த்திரலாம். இவரோட பிறப்பு சொல்லுங்க பாப்போம். வருடம் மட்டுமன்றி நாள் மாதத்தோட சேர்த்து சொல்லலாம். பாவேந்தர் பாரதிதாசன் பிறப்பு 1891 ஏப்ரல் மாதம் 29 மிகச்சிறப்பு. அப்ப இவருடைய மறைவு இதே மாதம் 1964. சரிங்களா, ஏப்ரல் மாதம் 21 1964 தெரியணும். இவர் தொடர்பான ஆண்டு தொடர்பாக இருக்கிற நம்ம கூற்றுகள் எல்லாம் பார்ப்போம். சாகித்ய அகாடமி விருது எப்பொழுது வாங்கியிருப்பாரு? 1969. எந்த நூலுக்காக வாங்கியிருப்பாங்க? பிசிராந்தையார் நாடக நூலுக்காக வாங்கியிருப்பாங்க. சரிங்களா, அதுவும் நம்ம திறம்பட தெரிஞ்சுக்கணும். அது போலவே 1946 தங்கக்கிளி விருது கொடுத்திருக்காங்க. சரிங்களா, தங்கக்கிளி விருது கொடுத்திருக்காங்க. அது எந்த நூலுக்காகன்னு தெரியுமா உங்களுக்கு? எந்த நூலுக்காக தங்கக்கிளி விருது பெற்றார் 1946? அமைதி மற்றும் ஊமைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த நூலுக்காக தான் 1946 தங்கக்கிளி விருது பெற்றிருப்பாங்க. சரிங்களா, இவங்களுக்கு அஞ்சல் தலை 2001 வெளியிட்டு இருப்பாங்க. அஞ்சல் தலை 2001. சரிங்களா, உங்களுக்கான வீட்டு பாடம் என்னன்னா, இவரை யார் புரட்சி கவிஞர் அப்படின்னு சொன்னாங்க, அதுதான் இன்றைக்கான வீட்டு பாடம். யார் இவர புரட்சி கவி பாவேந்தர் அப்படின்னு சொல்லிருப்பாங்க இல்லையா, அதுல புரட்சி கவின்னு யாரு சொன்னாங்க, அதுதான் இன்றைக்கான வீட்டு பாடம்.
அண்ணா அவர்கள் சொல்லியிருப்பாங்க மிகச்சிறப்பு. சரிங்களா, அண்ணா அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க மிகச்சிறப்பான பதில். அது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான தகவல் சரிங்களா. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அடைமொழி கொடுத்திருக்காங்க அப்படின்னா யாரு கொடுத்திருக்காங்கன்னு தெரியணும் இல்லையா, அந்த விஷயத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். நேற்றைய வீட்டு பாடம் போட்டிருப்போம். என்ன வீட்டு பாடம் கொடுத்தோம் நேற்று? பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டதுன்னு பார்த்திருப்போம். அது எந்த ஊர்ல இருந்துச்சுன்னு பார்த்தோம். எந்த மாவட்டத்துல அமைச்சிருந்தாங்க? தஞ்சாவூர்ல அமைச்சிருப்பாங்க. எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1988. இந்த வினா கேட்கும் போது அழகா புலனக்குழு விட இன்னொரு விடையும் நம்மளுக்கு கிடைச்சது. பெரியார் பல்கலைக்கழகம் எப்படி எப்போ அமைச்சிருப்பாங்க? 1997. 1997. அது எந்த இடத்துல அமைச்சிருப்பாங்க? சேலம். சேலத்துல அமைச்சிருப்பாங்க. அவருடைய பிறந்த தினத்தன்னைக்குதான் அந்த பல்கலைக்கழகமும் தொடங்கப்பட்டிருக்கும். அப்ப அவருடைய பிறந்த தினம் என்று செப்டம்பர் மாதம் 17 சரிங்களா. அப்ப செப்டம்பர் 17, 1997 அன்று பெரியார் பல்கலைக்கழகமும், 1988 பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் தஞ்சாவூர்லயும் அமைக்கப்பெற்றிருக்கோம் சரிங்களா. அதை நம்ம திறம்பட தெரிஞ்சுக்கணும். அதுவும் மிக முக்கியமானது. நம்ம பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய இயற்பெயர் எல்லாம் தெரியும். இவர் வந்து புதுவையில பிறந்திருப்பாரு. கனக சுப்புரத்தினம் அப்படின்றவங்க பெயர். பாரதியார் மீது கொன்ற பற்றின் காரணமா தன்னோட பெயரை பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிருப்பாங்க சரிங்களா. இவங்க எழுதிய பாடல் எந்த எந்த பகுதிக்கு தமிழ் தாய் வாழ்த்து அமைஞ்சிருக்கும்? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி, நம்ம புதுவை புதுச்சேரி சொல்றோம் அவங்க இடத்துலதான் அவங்களோட தமிழ் தாய் வாழ்த்து பாடலாக அமைஞ்சிருக்கும். அது எப்படி தொடக்கம் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே அப்படின்ற தமிழ் தாய் வாழ்த்து பாடல புதுவை பாண்டிச்சேரி அல்லது புதுச்சேரிக்கு அவங்க கொடுத்திருப்பாங்க சரிங்களா. இது நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது. தமிழச்சியின் கத்தி அப்படின்றது வாணிதாசனோட நூலா இல்ல பாரதிதாசனுடைய நூலா? பாரதிதாசன். அப்ப வாணிதாசனுக்கு இதே போல ஒரு வார்த்தை வரும் இல்லையா, அந்த நூல் என்ன? தமிழச்சி. மிகச்சிறப்பு. அப்ப வெறுமனே தமிழச்சின்னு சொன்னாங்கன்னா அது வாணிதாசனுக்கு வரணும். தமிழச்சியின் கத்தி சொன்னாங்கன்னா யாருக்கு வரணும்? பாரதிதாசனுக்கு வரணும் சரிங்களா. அது மிக முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. தமிழ்நாட்டோட ரசூல் கம்சதேவ் அப்படின்னு யாரு சொல்றோம்? பாரதிதாசன். பாரதிதாசன். இந்த ரசூல் கம்சதேவ் எந்த நாட்டு அறிஞர் கவிஞர்? உருசிய, ரஷ்யன்னு சொல்ல முடியும். அந்த நாட்டை சேர்ந்தவங்களாம். இந்த ரசூல் கம்சதேவ் அவர்கள் வந்து அந்த மொழியை பற்றி அழகா ஒரு கூற்று சொல்லியிருப்பார். அந்த கூற்று தெரிஞ்சா நீங்க சொல்லலாம். நான் அதுக்கு முறையே சாகம் சொல்லியிருப்பாங்க மேம். அவர் இந்த கூற்று சொல்லியிருப்பாங்களா? தமிழ் மொழிய பற்றி பாடாத மரம், நம்ம தாய்மொழிய பாடாத கவிதை வந்து வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. நம்ம 11 வகுப்புல அந்த முதல் இயல்ல அது படிச்சிருப்போம் சரிங்களா. அது மிக முக்கியமா தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. நம்ம தாய்மொழிய பாடாத கவிதை எதுவுமே வேறில்லாத மரமாகவும் கூடில்லாத பறவையாக இருக்கும் அப்படின்னு ரசூல் கம்சதே பாடியிருப்பாங்க சரிங்களா. அது மிக முக்கியமா நம்ம பாக்கணும். அடுத்ததாக பார்த்தோம்னா இவரோட ஒரு சில பாடல் வரிகள்லாம் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே அப்படின்னும், இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் தரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும். பொதுவா அந்த இன்பத் தமிழ் கல்வி அந்த தலைப்பின் கீழவே இவர் வந்து கவிதை தொகுப்பு எழுதியிருப்பாங்க. அப்ப அந்த கல்வி கற்கணும் அப்படின்ற அதிகமான வேட்கையுடைய பாடல்களை பாரதியாரும் பாடியிருப்பாங்க, பாரதிதாசனும் பாடியிருப்பாங்க சரிங்களா. அதுல சற்று உணர்ச்சி மிகு இருந்துச்சுன்னா அது பாரதியாரா இருக்கும். கொஞ்சம் நம்ம கூட பேசுற மாதிரியே சொல்றாங்க அப்படின்னா அது பாரதிதாசனுடைய பாடல் வரிகளா இருக்கும். இப்ப நம்மளுக்கு இந்த 11 வகுப்புல என்ன வரிகள் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, எண்ணரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலை ஞானத்தால் பராக்கிரமத்தால் அன்பார். இந்ததோட இணைஞ்சிருக்கும் சரிங்களா. அதை ஒரு முறை நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு அதற்கான பொருள் புரியும். எளிமையான நடைதான். பொதுவா மறுமலர்ச்சி பாடல்கள் எல்லாமே எளிமையா நம்ம பார்த்தோம்னா பொருள் புரிஞ்சுக்கிற மாதிரிதான் இருக்கும் சரிங்களா. இதுல மிக முக்கியமான ஒரு வரிகள்னு பார்த்தோம்னா, வெள்ளம் போல் தமிழர் கூட்டம் வீரம் கொள் கூட்டம் அன்னார் உள்ளத்தால் ஒரு அன்னார் உரு அன்னார் உள்ளத்தால் ஒருவரே மற்றொடரை பலரால் கண்டார். இது மிக முக்கியமான வரிகள் சரிங்களா. சற்று மாறுபட்டதாக இருக்கும், புதுமையாகவும் இருக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கு தமிழோடு சேர்த்து இருக்க வரிகளை நம்ம திறம்பட பார்த்துக்கணும். இந்த பாரதிதாசன் எழுதிய இந்த பகுதியில இடம்பெற்றிருக்க பகுதி சரிங்களா.
இப்ப நம்ம இவங்களோட தொடர்பான மற்ற நூல்கள்லாம் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்றத பாக்கலாம். நம்மளுக்கு தெரிந்ததாக இருக்கும், குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு. இந்த குடும்ப விளக்குக்கும் இருண்ட வீடுக்கும் என்ன தொடர்பு? குடும்ப அவ்வளவுதான், கல்லாமையோட இழிவை பத்தி பேசும் இருண்ட வீடு, கல்வி கல்வி கற்ற பெண்களோட சிறப்பை பத்தி எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி குடும்ப விளக்கு பேசும். இந்த குடும்ப விளக்கு எத்தனை பகுதிகளாக வெளியிடப்பட்டிருக்கும்? ஐந்து. ஐந்து பகுதிகளா வெளியிடப்பட்டிருக்கும். நம்ம கூட விருந்தோம்பல் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே இரண்டாவது பாடல நம்ம இதுக்கு முன் 6 முதல் 10 வகுப்பு படிக்கும் போது அந்த பகுதி படிச்சிருக்கோம் சரிங்களா, அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது போலவே சேரத்தாண்டவம், பிசிராந்தையார், அழகின் சிரிப்பு, இயற்கையை பற்றி வர்ணித்து பாடும் தொகுப்புக்கு பெயர் என்ன? இப்ப நான் சொன்ன நூல்கள்ல இயற்கை வர்ணனைகளை வச்சு எதை எழுதியிருப்பாங்க? அழகின் சிரிப்பு. அழகின் சிறப்பு சரிங்களா. அந்த விழுதும் வேரும் அப்படின்ற கவிதை தொகுப்பு இடம்பெற்றிருக்கும். அந்த ஆழமரத்தோட விழுதுகளை வச்சு அவர் ஒப்பிட்டு சொல்லியிருப்பார். அப்ப இயற்கை வருணனைகள் மிகுந்தது எதுன்னு கேட்டா இந்த அழகின் சிரிப்பு தான். அடுத்ததாக குறிஞ்சி திட்டு, இது போல நிறைய நூல்களை எழுதியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை தாண்டி நம்மளுக்கு நிறைய படிச்சிருப்போம் சரிங்களா. குறிஞ்சி திட்டு மட்டும் இல்லாம நம்ம அது போலவே பில்கணியத்தின் தழுவலாக கூட ஒரு நூல் எழுதியிருப்பார். என்ன நூல் அது? புரட்சி புரட்சி கவி. நம்ம படிச்சோம் இல்லையா, இந்த 11வது வகுப்புலதான் படிச்சிருக்கோம். புரட்சி கவி என்பதும் அவர் எழுதிய நூல் தான் சரிங்களா. பொது உடைமை கருத்துக்களை எந்த நூல்ல அதிகமா சொல்லியிருப்பாரு? பொது உடைமை கருத்துகள். ஒரு மலையோட பெயர் கூட வரும், மூலிகை தொடர்பான சஞ்சீவ பர்வதத்தின் சாரல் அப்படின்றத அவர் வெளியிட்ட அந்த பொது உடைமை கருத்துக்கள் அதிகமாக இடம்பெற்றிருக்கும் சரிங்களா. இதெல்லாம் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது. நம்ம பாரதிதாசன் பற்றின கூடுதல் தகவலையும் இப்ப நம்ம புத்தகத்துல இருக்க தகவலையும் பார்த்தாச்சு. முதன் முதல்ல பாரதிதாசன் விருது யாருக்கு கொடுத்திருப்பாங்க? சுரதா அவர்களுக்கு. எந்த ஆண்டு நினைவு இருந்தா சொல்லலாமா? 1978. மிகச்சிறப்பு. முதன் முதல்ல 1978 தான் சுரதா அவங்களுக்கு பாவேந்தர் பாரதிதாசனுடைய விருது கொடுத்திருக்காங்க. நடப்பு நிகழ்வுகள் தொடர்பாக ஒவ்வொரு ஆண்டும் பாரதியார், பாரதிதாசன் தொடர்பான விருதுகள் கொடுப்பாங்க. அதை நம்ம திறம்பட தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. இப்ப பார்த்த இந்த பகுதியிலிருந்து நம்மளுக்கு இலக்கணம் தொடர்பான இருக்க வினாக்கள் நம்ம பார்க்கலாம். பகர்வார் என்பதற்கான இலக்கண குறிப்பு. பகர்வார் அவ்வளவுதான், வினையாளனையும் பெயர் ஆர் அப்படின்னு முடிஞ்சிருச்சு இல்லையா. அப்ப வினையாளனையும் பெயர்லதான் இது இடம்பெறும். இயம்ப கேட்டிடல், இது சற்று மாறுபட்டது. இயம்ப கேட்டிடல் இது வந்து இந்த செய்ய என்னும் செய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வாய்ப்பாட்டு வினையச்சமா அமைஞ்சிருக்கும் சரிங்களா. இயம்ப கேட்டிடல் செய்ய அப்படின்ற வாய்ப்பாட்டு வினையச்சமாக அமைஞ்சிருக்கும் சரிங்களா. அடுத்ததாக பாயு நாள். பாயு நாள் வினைத்தொகை அவ்வளவுதான். பாய்கின்ற, பாயும், பாய்ந்த அப்படின்றது பொருள்படும் வினைத்தொகையில இடம்பெறும். எழுச்சமிழ் அப்படின்றத பிரித்து எழுதுங்க பாப்போம். எழுச்சமிழ் தமிழ் அவ்வளவுதான், எழில் கூட்டல் தமிழ். நம்மளுக்கு புணர்ச்சி விதி எல்லாம் தெரியும். கீர்த்தி எய்தி, கீர்த்தி கூட்டல் கீர்த்தி மிகச்சிறப்பு. கைத்திறம், கை பிளஸ் கை கைகூட்டல் திறம். நன்று. பெருந்தமிழ், பெருந்தமிழ் பெருமை கூட்டல் தமிழ். மெய்த்திறம், மெய்த்திறம் நன்று சரிங்களா. இப்போ உறுப்பு இலக்கணம் பார்க்க போறோம், இதுலயும் பிரித்து எழுதுகதான் கேட்க போறோம். இயம்ப, இயம்ப இயம்பு கூட்டல் அ சரிங்களா, ஒரு கட்டளையா இருக்கணும் இல்லையா. இயம்பு கூட்டல் அ அப்படின்னு பிரிக்கணும். இப்ப பகர்வார், இது எளிமையானது. பகர்வார் இவ்வு கூட்டல் ஆர் அப்படின்னு பிரிப்போம், நம்மளுக்கு பகுதி மட்டும் போதும் சரிங்களா. காண்பார், காண்பார் அவ்வளவுதான், அவங்க அழகா பகுப்பத உறுப்பிலங்கத்தை பிரிச்சு காட்டிட்டாங்க. நேற்று பார்த்தோம் இல்லையா காண்பிப்போம் அப்படின்றதுல பகுதி என்ன? காண்பிப்போம், காண்பி, காண்பி அப்படின்னு பிரிக்கணும். அந்த இடத்துல கான் போட்டுற கூடாது சரிங்களா, அது மிக முக்கியமானது. இன்புற்றார், இன்புற்றார் இன்புறு சிறப்பு. இன்புறு கூட்டல் ஆர், நம்ம மறந்து என்ன பண்ணிட கூடாது, இன்புற்று அப்படின்னு போட்டுற கூடாது, இன்புறு அப்படின்னு தான் நிற்கும். நம்மளுக்கு புணர்ச்சி விதி தொடர்பு படுத்தி எழுதும் போதுதான் அந்த ஒற்றெழுத்து மிகவும் விதிப்படி நம்ம எழுத முடியும். இதுல பிரித்து எழுதும் போது நம்ம
இன்புறு கூட்டல் ஆர் அப்படின்னா பிரிக்க வச்சிருங்களா. ஏன் அப்படின்னா வீட்டு தோட்டம் அப்படின்றத எப்படி பிரிப்பீங்க? வீட்டு தோட்டம் வீடு கூட்டல் வீடு அவ்வளவுதான் சரிங்களா. வீடு கூட்டல் தோட்டம் தான் பிரிக்கணுமே தவிர வீட்டு கூட்டல் தோட்டம் பிரிச்சிடக்கூடாது, அது மிக முக்கியமானது. ஆர்ச்சுனா அப்படின்றத எப்படி பிரிப்போம்? ஆர்ச்சுனா ஆறு கூட்டல் உணா, அந்த இடத்துல ஆற்று கூட்டல் உணா போட்டக்கூடாது, புணர்ச்சி விதிப்படி இடம் பெறும். அதனால திறம்பட பிரிக்கணும். அந்த நெடில் தொடர் குச்சி எழுகுறம் வந்திருக்கும், அப்படின்ட்டு உயிர் தொடர் குச்சி எழுகுறம் வந்துட்டாலே இந்த மாதிரி சச்சு நம்ம கவனத்தோடு அதுல விடையடிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. இப்ப திறம்பட இந்த முதல் பகுதியா இருக்க என்னாடோ அப்படின்றது பார்த்துட்டோம். அடுத்ததா அடுத்து பார்க்க போறது பூக்கட்டும் புதுமை. யாருன்னா நம்ம முடியரசன் அவர்கள் பத்தி பார்க்கணும் சரிங்களா. முடியரசன் அவர்களுடைய இயற்பெயர் என்ன? துரைராசு. இவங்களுக்கு என்ன பட்டம் கொடுத்திருப்பாங்க? கவியரசு. மிகச்சிறப்பு. தமிழ்நாட்டின் வாணியம்பாடி அப்படின்னாலும் நம்ம யாரதான் சொல்லுவோம் அப்படின்னா முடியரசன் அவங்களை தான் சொல்லுவோம் சரிங்களா. நன்றி. கூடுதல் தகவல் அமைச்சிருக்காங்க, நம்ம முன்பு படித்த தகவல் தான். அது போலவே இவங்களுக்கு அந்த கவியரசு அப்படின்ற ஒரு பட்டமும் இருக்கும். அப்ப வேற யார நம்ம கவியரசுன்னு சொல்லுவோம்? கண்ணதாசன். கண்ணதாசன் அவர்களையும் கவியரசு கண்ணதாசன் தான் சொல்லுவோம் சரிங்களா. அப்ப நம்ம திறம்பட தெரிஞ்சுக்கணும், குறிப்புகள் எப்படி இருக்குன்னு பாக்கணும், அதற்கேற்றார் போல விடையளிக்கணும் சரிங்களா. அப்ப இவங்களோட பிறப்பு எப்பன்னு சொல்லிடலாமா? 1920. 1920 மாதம் தேதி தெரிந்தால் சொல்லலாம். அக்டோபர் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி பிறந்திருப்பாங்க சரிங்களா. 1920 அக்டோபர் 7ஆம் தேதி பிறந்திருப்பாங்க. இது நம்ம ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. இவர் எந்த இடத்தை சேர்ந்தவர்? எந்த மாவட்டம்? எந்த பகுதி? பெரிய குளத்துக்காக சரிங்களா. நம்ம அந்த புத்தகத்துல எப்படி இருக்குன்னா மதுரைன்னு கொடுத்திருப்பாங்க, அதுக்கப்புறம் பிரிக்கப்பட்டிருக்கும் சரிங்களா. அந்த தேனி பகுதியோட சேர்ந்த பெரிய குளத்துக்காரர் தான் முடியரசன் அவர்கள். இது நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய பகுதி. இவங்களோட பெற்றோர் யாருன்னு பார்த்தோம்னா, தெரிஞ்சா நீங்க சொல்லலாம் இவங்களோட பெற்றோர். அவ்வளவுதான் சரிங்களா. சுப்புராயலு சீதா லட்சுமி அப்படின்றவங்கதான் இவங்களோட பெற்றோர் சரிங்களா. அது நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல்கள் தான். இவங்களும் இந்த பாரதிதாசனுடைய அந்த மூத்த தலைமுறை கவிஞர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட வரிசையில மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. இவங்க எந்த பள்ளியில தமிழ் ஆசிரியரா பணியாற்றிருப்பாரு? காரைக்குடி. மீசு என்பதற்கான விரிவாக்கம் என்ன? நம்ம மீசு மீசுனே படிச்சிட்டோம் இல்லையா, அதற்கான விரிவாக்கம் நம்மளுக்கு தெரிஞ்ச பெயர் அவ்வளவுதான் சரிங்களா. மீனாட்சி சுந்தரம் அந்த உயர்நிலை பள்ளியில தான் தமிழ் ஆசிரியரா பணியாற்றிருப்பாங்க சரிங்களா. தெரிஞ்சுக்கணும், மீசு மீசுனே படிச்சுட்டு இருப்போம் நம்ம. அப்ப அதற்கான விளக்கம் திடீர்னு கொடுத்துட்டாங்கன்னா இதற்கு என்ன வரும் அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படும் இல்லையா, அதை நம்ம திறம்பட தெரிஞ்சுக்கணும். இவங்க தந்தை பெரியார் அண்ணா இவங்க கூட அந்த நட்புறவுகளை வளர்த்திருப்பாங்க, அதுவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இவங்களோட கவிதைகள் தொகுப்புகள் பார்த்தோம்னா பூங்கொடி, காவிய பாவை, வீர காவியம். அப்ப பாவிய கொத்து யாருடையது? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு. அப்ப அந்த பாவை கோவை எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் சற்று தொடர்பு படுத்தி படிச்சுக்கணும் சரிங்களா. கொல்லிப்பாவை யாரோட தொடர்புடையது? ராஜமார்த்தாண்டம். கொல்லிப்பாவைனா என்னது முதல்ல? அது ஒரு நூலா இல்ல இதழா சொல்லுங்க? இதழ் சரிங்களா. இதழ்லதான் நம்ம கொல்லிப்பாவை அப்படின்றது சிற்றிதழ் அப்படின்ற தொகுப்புக்குள்ள வரும் சரிங்களா. அடுத்ததாக இவங்களுக்கு தமிழக அரசு ஒரு பரிசு பெற்றிருக்கும். இப்ப நம்ம சொன்ன அந்த மூன்றுல எது தமிழக அரசோட பரிசு பெற்ற நூல்? பூங்கொடி 1966. மிகச்சிறப்பு. 1966 அந்த பூங்கொடிக்காக அந்த காவியத்துக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னா தமிழக அரசோட விருது வாங்கியிருக்கும். இதே சுரதா அவங்களோட நூல் ஒன்று தமிழக அரசோட விருது வாங்கியிருக்கும் இல்லையா, அது என்ன நூல்? தேன்மலை. 1969. மிகச்சிறப்பு. தேன்மலைதான் 1969 பரிசு பெற்றுக்கோம் சரிங்களா, அது நம்ம தெரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு இந்த பட்டம் கொடுத்திருப்பாங்க இல்லையா கவியரசு அப்படின்ற பட்டம், அது எந்த பகுதியில கொடுக்கப்பட்டது? பரம்புமலை. பரம்புமலை யார் கொடுத்திருப்பாங்க? குஞ்சக்குடி. மிகச்சிறப்பு. குஞ்சக்குடி அடிகளார் அவங்கதான் இந்த பரம்புமலையில நடைபெற்ற விழாவில
கவியரசு அப்படின்ற பட்டம் கொடுத்திருப்பாங்க சரிங்களா. இப்ப நம்ம ஆக சிறப்பா இந்த பகுதி படிச்சிட்டோம். இது தொடர்பாக முடியரசன் அவங்க எழுத நிறைய கவிதை தொகுப்புகள் நம்ம பள்ளி புத்தகங்கள்லயே இருக்கு. யார் கவிஞன், அந்த கூழுக்கும் மீசைக்கும் ஆசைப்படுபவன் கவிஞன் அல்ல அப்படின்ற வரிசைகள்லாம் நம்மளுக்கு பாடல் வரிகள் இருக்கும். அதை நம்ம திறம்பட தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த புத்தகத்துல இருக்க அந்த முதல் இரண்டு அடிகள் மட்டும் நம்ம பார்க்கலாம். பூக்கின்ற மலர்கள் எல்லாம் பூக்கள் அல்ல, புதியனவாய் வருவனவெல்லாம் புதுமை அல்ல சரிங்களா. அப்ப எல்லாமே இவரு இவரோட கவிதை பொதுவா பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னா, அந்த முதல் பத்தி இல்லை அப்படின்னு மறுத்து பேசும், இரண்டாவது பத்தி அந்த தலைப்பிற்கான விளக்கத்தை தரும். எதெல்லாம் ஆம் அப்படின்னு சொல்றோமோ அதெல்லாம் இரண்டாவது பத்தி பேசும் சரிங்களா. அது நம்ம இதை வச்சு அதை எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். அல்ல, இல்ல, ஆம் அப்படின்றது மாதிரியே சொல்லாடல்கள் இருக்கும். அதை வச்சு எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இதுல இருக்க இலக்கண பகுதிகள் பார்க்கலாம். புல்லடிமை என்பதை பிரித்தெழுதுங்க. புல்லடிமை, புல் ஓரறிவு இருக்கு இல்லையா, அந்த புல் பறவை அல்ல. உங்களுக்கு நான் விடை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் பிரித்து எழுதிருக்கீங்க. இன்னொரு முறை சொல்லுங்க, என்ன விடை சொன்னீங்கன்னு தெரியலையே. பிரித்து சொன்னேன். இதுக்கு நான் ஒரு குறிப்பு சொல்லிடுறேன். பண்பு தொகை இது. அப்ப எப்படி அமையும்? அவ்வளவுதான் சரிங்களா. புண்மை கூட்டல் அடிமை அப்படின்னு வரும் பாத்தீங்களா. அப்ப நான் உங்களுக்கு அந்த துணுக்குகள் கொடுத்துட்டா நீங்களே எளிமையா பிரிச்சுறீங்க. புல் கூட்டல் அடிமைன்னு வராது, இதுல புண்மை கூட்டல் அடிமை என்றே வர வேண்டும். ஏனென்றால் புல்லடிமை என்பது பண்பு தொகை சரிங்களா. காகித பூ என்பதற்கான இலக்கண குறிப்பு காகித பூ. வேற்றுமை, நான் உங்களுக்கு இன்னொரு குறிப்பும் தந்துடுறேன். வேற்றுமையில இடம் பெறும் அவ்வளவுதான் சரிங்களா. மூன்றாம் வேற்றுமை தொகையோட நிப்பீங்களா, இல்ல உருபும் பயனும் வருமா? உருபும் பயனும். அப்ப உருபும் பயனும் வந்துச்சு அப்படின்னா அந்த உருபு என்ன, அந்த சொல்ல என்ன, அதை விரிச்சு சொல்லுங்க பாப்போம். காகித பூ அப்படின்றத காகிதத்தால் ஆன பூ அல்லது ஆகிய பூ எது வேணா நம்ம சொல்லலாம் சரிங்களா. அடுத்ததாக இப்ப பிரித்து எழுதுனா காகித பூவே தான், எளிமையானதுதான். காகிதம் கூட்டல் பூ. மொழி குரல், மொழி குரல் அவ்வளவுதான். செங்கதிர் செம்மை கூட்டல் அவ்வளவுதான் சரிங்களா. செம்மை கூட்டல் கதிர். அடுத்து இப்ப உறுப்பிலக்கணத்துக்குள்ள போயிடலாம். இங்க நம்மளுக்கு தேவையானது பகுதி தான் தேவை சரிங்களா. இங்க முழுமையா சொல்லாட்டியும் பகுதி சொன்னா போதும். போற்றிடுவார் எப்படி அமையும்னா ஏல் அப்படின்னு பிரியணும். ஏல் கூட்டல் இப்பு கூட்டல் அர் அப்படின்னு பிரியணும் சரிங்களா. ஏல் கூட்டல் இப் கூட்டல் அர். நம்ம ஏற்பு அப்படின்னா ஏற்றுக்கொள் அப்படின்றதுல பொருள்படும் இல்லையா, இது ஏற்பர் அப்படின்றதுல ஏல் அப்படின்னு பிரியணும். ஏல் கூட்டல் இப் கூட்டல் அர் அப்படின்னு பிரியும் சரிங்களா. நன்று. அப்ப இந்த இரண்டாவது பகுதி நம்ம திறம்பட படிச்சிட்டோம். அடுத்ததாக யார பத்தி பார்க்க போறோம்னா, இப்பதானே கவியரசு கண்ணதாசன் அவர்கள் சொன்னோம், அவரை பத்தி தான் பார்க்க போறோம் சரிங்களா. இவங்க எந்த ஊர்ல பிறந்திருப்பாங்க? சிறுகோடல்பட்டி. எங்க இருக்கு? சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை சரிங்களா. சிவகங்கையில இருக்க சிறுகூடல்பட்டியில பிறந்தவங்கதான் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் சரிங்களா. இது நம்ம திறம்பட தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. இவருடைய பாடல் வரிகள்ல ஒன்று பார்க்கலாம். மாற்றம் எனது மானிட தத்துவம் அப்படின்னு பாடினவர் தான் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். இது நம்ம திறம்பட தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று சரிங்களா. இவரும் என்ன பண்ணிருப்பாருன்னா, தமிழக அரசோட அரசவை கவிஞரா இருந்திருப்பாரு. அப்போ முதன் முதலாக தமிழக அரசோட அரசவை கவிஞரா யார் இருந்திருப்பாங்க? நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞர் தான் முதன் முதல்ல நம்ம தமிழக அரசோட அரசவை கவிஞரா இருந்திருப்பாரு சரிங்களா. அந்த 1946 அந்த காலகட்டத்துல இருந்திருப்பாங்க சரிங்களா. இவங்களுடைய இயற்பெயர் என்ன? முத்தையா சரிங்களா. அவங்களோட பெற்றோர் வந்து முத்தையா அப்படின்னா பேர் வச்சிருப்பாங்க. நன்றி. அப்ப இவங்க எழுதின நூல்கள் எதுல எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தோம்னா, இதழ், நிறைய இதழ்கள் எல்லாம் பணியாற்றிருப்பாங்க இல்லையா. அப்படி பார்த்தோம்னா தென்சல், தென்சல் திரை, சண்ட மாருதம், முல்லை, கண்ணதாசன் சரிங்களா. அவங்களோட பெயர்லயே இதழ நடத்திருக்காங்க, அதுலயும் ஆசிரியரா இருந்திருக்காங்க சரிங்களா. இந்த சண்ட மாருதம் அப்படின்ற வார்த்தையை கேட்டோம்னா நம்மளுக்கு ஒருத்தர் நினைவிற்கு வருவாரே, யார் அவர்? ஒருத்தர் நினைவிற்கு வருவார்.
முத்துராமலிங்க தேவதா சண்டமாரதம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த புத்த சமய அறிஞர் அப்படின்னு கூட சொல்லிருப்பாங்க சரிங்களா. இதெல்லாம் இதழ்கள். அப்ப கேட்கலாம், இந்த சண்டமாரதம் அப்படின்றது அவரோட நூலா இருக்குமா அப்படின்ற கூட வினாக்களா கூட எழும்பலாம். ஏன்னா பார்த்தோம்னா எப்படி இதழுக்கு போய் இப்படி பெயர் வைப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணும். இந்த சண்டமாரதம் என்பதும் அவருடைய இதழ் தான் சரிங்களா. அந்த இதழ் தான் ஆசிரியரா இப்ப நம்ம சொன்னதுல எல்லாம் பணியாற்றிருப்பாங்க சரிங்களா. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 மேற்பட்ட நிறைய பாடல்கள், திரைப்பட பாடல்கள் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தெரிந்த தகவல்கள் தான். இவங்களோட கவிதை தொகுப்புகள் எல்லாம் எப்படிப்பட்ட பெயர்ல வெளியிட்டிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா கண்ணதாசன் கவிதைகள் அப்படின்னா வெளியிட்டிருப்பாங்க. அப்ப உயிர்த்தெழும் காலத்துக்காக அந்த பெயர்ல யாருடைய நூல்களை வெளியிட்டிருப்பாங்க கவிதைகளை? சுபிம்பரத்தினம் அவங்களோட வெளியிட்டிருப்பாங்க. எந்த ஆண்டு அது வெளியிடப்பட்டிருக்கும்? 2001 2001 சுவில்வரத்தினம் அவங்களோட உயிர்த்தெழும் காலத்துக்காக அப்படின்றதுல வந்து அவங்களோட கவிதை தொகுப்பெல்லாம் வெளியிட்டிருப்பாங்க சரிங்களா. இது நம்ம சிறப்பா தெரிஞ்சுக்கணும். கண்ணதாசன் அவர்கள் ஏதேனும் சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளாரா? சேரமான் காதலி எந்த ஆண்டு? 1980 சரிங்களா. 60 அல்ல, 1980 சேரன்மா காதலி அப்படின்றதுக்காக வாங்கியிருப்பாங்க சரிங்களா. அது நம்ம திறம்பட தெரிஞ்சுக்கணும். இவங்களோட கட்டுரை தொகுப்போட பெயர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு பெரிய புத்தகம் இருக்கும், ஒவ்வொரு நல்ல சாங்கியங்கள் பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அர்த்தமுள்ள இந்து மதம் சரிங்களா. அர்த்தமுள்ள இந்து மதம் நம்ம செய்யற ஒவ்வொரு, இந்த பூனை குறுக்கால போனா சொல்லுவாங்க இல்லையா, என் வீட்டுக்கு முன்னாடி அந்த மிளகாய் வச்சிருக்காங்க, எலுமிச்சம்பழம் எல்லாம் வச்சிருக்காங்க, அந்த ஒவ்வொன்றுக்குமே காரணங்கள் இடம்பெற்றிருக்கும் சரிங்களா. அடுத்ததாக இவருடைய புகழ்பெற்ற கிறிஸ்துவோட தொடர்புடைய ஒரு நூல்னா என்ன சொல்லுவோம்? இயேசு காவியம் சரிங்களா. அதுல கூட அந்த மலைவனம் பற்றின குறிப்புகள்லாம் இடம்பெற்றிருக்கும், மலை பொழிவு அப்படின்றதுல வரும் சரிங்களா. இது நம்ம திறம்பட தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இவர் மத்திய மாநில அரசுகளோட பல்வேறு விருதுகளை வாங்கியிருப்பாங்க. அண்ணாமலை அரசர் அவங்களோட நினைவு பரிசையும் வாங்கியிருப்பாங்க. இது நம்ம பழைய புத்தகத்துல, அதாவது 6-10 புதிய புத்தகத்துல இந்த தகவல் இருக்காது சரிங்களா. அண்ணாமலை அரசரோட நினைவு பரிசையும் பெற்றிருப்பாங்க. இவங்களோட பிறப்பு சொல்லிடலாமா? 1927 மாதம் சொல்லுங்க. மாற்றி சொன்ன மாதிரி இருந்துச்சு. அக்டோபர் அல்ல, அக்டோபர் இப்பதான் நம்ம முடியரசன் அவங்களுக்கு பார்த்தோம். அக்டோபர் 7, 1920 அவர். இவர் எப்ப பிறந்திருப்பாங்க? 24 ஜூன் மாசம் 24 சரிங்களா. ஜூன் 24 அப்படின்ற திறம்பட நம்ம தெரிஞ்சுக்கணும். இவங்களோட மறைவு பார்த்தோம் அப்படின்னா சேரன்மான் காதலிக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கினார் இல்லையா, அதுக்கு அடுத்த வருஷம் இறந்துட்டார் 1981. நீங்க சொன்ன அந்த அக்டோபர் அப்படின்றது அவரோட மறைவு. அக்டோபர் 17, 1981 இறந்திருப்பாங்க சரிங்களா. இது நம்ம திறம்பட தெரிஞ்சுக்கணும். இதை தவிர நிறைய நூல்கள்லாம் எழுதியிருப்பாங்க, நாகச்சிறந்த நூல்கள்லாம் இங்க படிச்சிருப்பாங்க சரிங்களா. நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக இப்ப இலக்கண குறிப்பு பார்க்கலாம். குடிகளும் மொழிகளும் இனங்களும் என்பதற்கான இலக்கண குறிப்பு எண்ணுமை சரிங்களா. எப்பவுமே நம்ம என்ன புரிஞ்சுக்க கூடாதுன்னா ரெண்டு வார்த்தை மட்டும் வந்தாதான் எண்ணுமையில வரும் அப்படின்னு புரிஞ்சுக்க கூடாது. மூன்று வார்த்தைகளா இருந்தாலும், நான்கா இருந்தாலும், இரண்டாக இருந்தாலும் எண்ணுமை. அப்போ ஒரே ஒரு வார்த்தை வந்து உம் வந்துருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? முற்றுமை சொல்லுவோம் சரிங்களா. அது மிக முக்கியமானது. அப்ப இரண்டு சொல் வந்து உம் மறைஞ்சு வந்தா, இப்ப உதாரணத்துக்கு குடி மொழி அப்படின்னு சொல்லி உண்மை தொகை சரிங்களா, உம் மறைஞ்சு வந்திருக்கும் உண்மை தொகை அப்படின்னு நம்ம சொல்லணும் சரிங்களா. வதிப்பவர், வதிப்பவர் அப்படின்றதுக்கான இலக்கண குறிப்பு வினயாலனையும் பெயர். நேற்று எல்லாரும் ஒரு இதை மாத்தி சொன்னோம் இல்லையா, அது போல ஒண்ணு பாக்கலாம். மூவாத ஞாயிறு, மூவாத இருகட்ட எதிர்மறை பெயரச்சு இப்ப கேள்வி வந்து மூவா ஞாயிறு அப்படின்னு இருந்தா நீங்க என்ன சொல்லலாம்? இருகட்ட எதிர்மறை பெயரச்சுன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு நேற்று பார்த்ததுல நீங்கா அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். நீங்காத அப்படின்னா எதிர்மறை பெயரச்சம், நீங்கா அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் சரிங்களா. வெண்முல்லை, வெண்முல்லை பண்பு தொகை, வெண்மை கூட்டல் முல்லை அப்படின்னு பிரியும் சரிங்களா. இது நம்ம திறம்பட தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று.
விடுதலை விடுதலை எல்லாரும் எளிமையா பதில் சொல்லுவீங்க. அடுத்து தொடர்ந்து இடம்பெறும். நன்றி. அப்ப இவங்களை பத்தியும் திறம்பட பார்த்தாச்சு. அடுத்த ஒருத்தரை பத்தி பார்க்க போறோம், சிற்பி பாலசுப்ரமணியம். இவங்களை பத்தி 12 வகுப்புல பாப்போம். இப்ப முன்னோட்டமாக இந்த புத்தகத்துல இருக்கு சரிங்களா. சிற்பி பாலசுப்ரமணியம், இவங்க ஏதாச்சும் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்களா? வாங்கியிருக்காங்க. ஒரு கிராமத்து நதி அப்படின்றதுக்காக இவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். அப்ப எந்த வருடம் வாங்கியிருப்பாங்கன்னு தெரியணும் இல்லையா? இந்த வருடம் குறிப்புகள் தந்துடலாமா? சிசு செல்லப்பா அவங்க வாங்கியிருப்பாங்க இல்லையா, அதற்கு அடுத்த வருடம் 2002. மிகச்சிறப்பு. 2002 2001 சிசு செல்லப்பா அவங்க வாங்கியிருப்பாங்க சுந்தர தாகம் அப்படின்றது. அதுக்கு அடுத்த வருடமாக 2002 எப்படி நினைவு வச்சுக்கலாம்னா, நதி சொல்லியிருக்காங்களா அப்ப இரு கரை இருக்கும், அப்ப 2002 அப்படின்னு இருக்கும் பாருங்க. 2003 நம்மளுக்கு தெரிந்த இப்ப நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் வாங்கியிருக்காரு, யார் அவர்? 2003 வைரமுத்து. வைரமுத்து அவர்கள் சரிங்களா. எந்த நூலுக்காக வாங்கியிருப்பாங்க? கள்ளிக்காட்டு இதிகாசத்துக்காக தான் இது வாங்கியிருப்பாங்க. அந்த கள்ளிக்காட்டு இதிகாசத்தை கூட ஒரு 20 மேற்பட்ட மொழிகள்ல மொழிபெயர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆணைகள் கூட நம்ம நடப்பு நிகழ்வு தொடர்பா பார்த்துட்டு இருப்போம் சரிங்களா. இப்போ சிற்பி பாலசுப்ரமணியம் அவங்க தொடர்பான தகவல்களை பார்க்கலாம். இவர் எங்க பிறந்தவர்னு பார்த்தோம்னா கோவையில, கோயம்புத்தூர்ல இருக்க அந்த பொள்ளாச்சி பகுதியில பிறந்தவர் தான் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். இவங்க வெறுமனே சிற்பி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா, அது நம்ம தெரிஞ்சுக்கணும். இவங்களோட பெற்றோர் பார்த்தோம்னா பொன்னுசாமி கண்டியம்மாள், பொன்னுச்சாமி கண்டியம்மாள் அவங்கதான் இவங்களோட பெற்றோர் சரிங்களா. இவங்க எழுதின நூல்கள்லாம் மிக முக்கியமானது. அது போலவே பாரதியார் பல்கலைக்கழகத்துல தமிழ்துறை தலைவராகவும் பணியாற்றிருக்காரு. பாரதியார் பல்கலைக்கழகத்துல தமிழ்துறை தலைவராகவும் பணியாற்றிருக்காங்க. அப்ப பாரதியார் பல்கலைக்கழகம் எப்பொழுது தோற்றி வைத்திருப்பாங்க? 82 இருக்கும். இதை நீங்க வீட்டு பாடமா எடுத்துக்கலாம் தாராளமா. புரட்சி கவி சொல்லியிருந்தேன், ஆனா விடை சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நீங்க தேடி கண்டுபிடிச்சு போடுங்க சரிங்களா. ஒருவேளை மாறி கூட இருக்கலாம். அதனால இந்த பாரதியார் பல்கலைக்கழகமும் புரட்சி கவி விருது கொடுத்திருப்பாங்க இல்லையா, அது ரெண்டையும் நம்ம போட்டுடலாம் சரிங்களா. ஏற்கனவே விடை சொல்லிட்டாங்க, விடை கேட்காம இருப்பாங்க இல்லையா, அவங்க நீங்க தாராளமா கண்டுபிடிச்சு போடலாம். அப்ப தினமும் நம்ம ஒவ்வொரு வகுப்புலையும் பல்கலைக்கழகங்களையும் பார்த்துட்டு வரும் கல்வி தொடர்பான தகவலும் சரிங்களா. நன்றி. இப்ப இவங்களோட நூல்கள்லாம் பார்க்கலாம். ஏன் இந்த நூல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ வேற ஒருத்தவங்களோட பெயர்களை கொடுத்துட்டு அவங்களோட நூல்கள் கேட்கும் போது எது மாறுபட்டது அப்படின்னு தேர்ந்தெடுப்பதற்கு எளிமையா இருக்கும் சரிங்களா. இவங்களோட நூல்கள் பார்க்கலாம். சிரித்த முத்துகள், நிலவுப்பூ, ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல், ஆதிரை சரிங்களா. இதெல்லாம் இவங்களோட கவிதை நூல்கள்ல இடம்பெறும். இந்த ஆதிரை அப்படின்ற பேரை நம்ம எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு இல்லையா, எங்க கேள்விப்பட்டோம்? மணிமேகலை. இந்த மணிவள்ள தீவுல நம்ம இந்த குறிப்புகள் பார்த்திருப்போம். யார் இந்த ஆதிரை? அந்த உணவு போட்டிருப்பாங்க, அட்சய பாத்திரத்துல உணவு போட்டிருப்பாங்க சரிங்களா, ஆதிரை அப்படின்றாங்க சரிங்களா. அப்ப இவங்களோட நூல்கள் பார்த்தாச்சு. இன்னொரு சொல்றேன் கவனிச்சுக்கோங்க. சிரித்த முத்துகள், நிலவுப்பூ, ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல், ஆதிரை சரிங்களா. இது மிக முக்கியம். இப்ப நம்மளுக்கு கொடுத்த இந்த தலை அப்படின்ற பாடல் இந்த ஒளிப்பறவை அப்படின்ற தலைப்பின் கீழ் தான் இடம்பெற்றிருக்கும். தலை அப்படின்ற பாடல் ஒளிப்பறவை அந்த தலைப்பின் கீழாகத்தான் இடம்பெற்றிருக்கும். அதுல முதல் 2 வரிகள் பார்க்கலாம். முன்னால் தெரிவது முத்துக்கொண்டை சோழ கொள்ளை, பக்கத்தில் இருப்பது பழுத்த நெல்வயில், தொலைவில் அந்த தோட்டத்து வேலிக்குள் குழு குழு வென்று கொழுக்கட்டை புல் சரிங்களா. இது வந்து தலை அப்படின்ற தலைப்பின் கீழ ஒளிப்பறவைன்ற நூல்ல இடம்பெற்றிருக்க ஒரு கவிதை தொகுப்பு சரிங்களா. இது நம்ம திறம்பட பாத்துக்கணும். இவரும் நிறைய பரிசுகள்லாம் வாங்கியிருக்கார். தமிழக அரசோட பாவேந்தர் பரிசு, பாவேந்தர் விருது சொன்னோம் இல்லையா, அந்த பாவேந்தர் பரிசும் வாங்கியிருக்காங்க. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தோட ஆங்கில இலக்கிய நூர் பரிசு வாங்கியிருக்காங்க. அப்ப இந்த தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் எப்பொழுது தோற்றுவித்திருப்பாங்க? தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம்
1981 மிக சிறப்பு. நம்ம இந்த மாநாடுகளும் தொடர்பு படுத்தி படிக்கணும். அப்ப உலக தமிழ் மாநாடு இதே ஆண்டுல நடந்திருக்கும். எத்தனையாவது மாநாடு? மதுரையில நடந்திருக்கும் சரிங்களா, மிக சிறப்பு. அதை நம்ம திறம்பட தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. நன்றி. அடுத்ததாக நீரூற்று அப்படின்றத பிரித்து எழுதுங்க பாப்போம். நீரூற்று, நீர் அவ்வளவுதான். நீர் கூற்றல், ஊற்று. அகலத்தொட்டி, அகலத்தொட்டி. அகன்ற கூட்டல் தொட்டி, அகன்ற கூட்டல் தொட்டி அல்ல, அகலம் கூட்டல் தொட்டி சரிங்களா. அகலம் கூட்டல் தொட்டி. நம்ம என்ன நினைச்சுப்போம் அப்படின்னா, எல்லாமே பகுதி வந்து கட்டளையாத்தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல யோசிப்போம். இது புணர்ச்சி வீதிக்கு உட்பட்டு கொடுத்துருக்கனால அகலம் கூட்டல் தொட்டி அப்படின்னு தான் வரும். ஆழக்கடல் அப்படின்றத பிரித்து எழுதுங்க பாப்போம். ஆழக்கடல், ஆழ் கூட்டல் கடல், ஆழம் கூட்டல் கடல் சரிங்களா. அந்த இடத்துல ஆழம் கூட்டல் கடல் தான் வரும். அந்த மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் அந்த விதிப்படி அமையும். ஆள் அப்படின்னு வராது சரிங்களா. ஆழம் கூட்டல் கடல், அது போலதான் இங்க அகலத்தொட்டி அப்படின்றது அகலம் கூட்டல் தொட்டி என்றே பிரிய வேண்டும் சரிங்களா. குழு குழு, இதற்கான இலக்கண குறிப்பு குழு குழு. எல்லாருமே சொல்லிருவோம் இரட்டை இரட்டை சரிங்களா. முத்துக்கொண்டை, இதற்கான இலக்கண குறிப்பு இரண்டாம் வேற்றுமை தொகை. இரண்டாம் வேற்றுமை தொகையோட நின்றணுமா? அப்ப அந்த உறுப்பு என்ன, அந்த பயன் என்ன? முத்தை கொண்ட, முத்துகளை கொண்ட அல்லது முத்துகளை உடைய கொண்டை அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. முத்துகளை உடைய கொண்டை அப்படின்னு அதை பிரிக்கணும் சரிங்களா, மிக முக்கியமானது. குடித்து சுவைக்க, குடித்து சுவைக்க. அவ்வளவுதான், வினையச்சம் தான் சரிங்களா. தூ அப்படின்னு வந்திருக்கும், பக்கத்துல இருக்க சொல்ல பாக்கணும். சுவைக்க அப்படின்றது ஒரு செயலை குறிக்குது. அப்ப அத என்ன வந்துடும்னா வினையச்சத்துல இடம் பெற்றோம். நன்று. இப்ப நம்ம அடுத்த பகுதிக்குள்ள போகலாம். கண் அப்படின்ற தலைப்புல நான் காமராசன் அவங்கள பத்தின குறிப்புகள் இடம் பெற்றிருக்கு சரிங்களா. நான் காமராசன் அவங்கள பற்றின குறிப்புகள். அப்ப இவங்க இப்ப எங்க பிறந்திருக்காங்கன்னு பாத்தோம்னா, மதுரையில இருக்க போடி, அந்த மீனாட்சிபுரம் கிராமத்துல பிறந்திருக்காங்க சரிங்களா. மதுரை போடி மீனாட்சிபுரம் பகுதியில பிறந்திருக்காங்க. 1942 பிறந்தவர். 1942 ஒரு நூலகம் அமைச்சிருப்பாங்க. யாரோட பெயர்ல அமைக்கப்பட்டிருக்கும்? ஊவே சாங்களோட நூலகம் இந்த 1942 அமைச்சிருப்பாங்க சரிங்களா. இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவங்களோட பெற்றோர் யாருன்னு பார்த்தோம்னா, நாச்சிமுத்து தாயார் லட்சுமி. நாச்சிமுத்து தாயார் லட்சுமி, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா? பெற்றோரோட பெயர்கள்லாம் கேட்டா தாராளமா தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த கூற்றுகள், இப்ப ஒருத்தர் பத்தின ஒரு 4 கூற்றுகள் கொடுத்துட்டு மாறுபட்டது எதுன்னு கேட்கலாம், அல்லது பொருத்தமானது எதுன்னு கேட்கலாம் சரிங்களா. இந்த மாதிரி வினாக்கள்லாம் முன்பு தேர்வுல கேட்டிருக்காங்க. அதனால இதை நம்ம திறம்பட பாத்துக்கணும் சரிங்களா. இவங்க இந்த மறுமலர்ச்சி இலக்கிய கவிதைகள்ல ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் அப்படின்னு இந்த நான் காமராசன் அவங்கள சொல்லலாம் சரிங்களா. இவங்களோட பார்வை எப்படிப்பட்ட கவிதைகள்லாம் எழுதுவாங்கன்னா, கிராமிய சந்தங்களோட கவிதை எழுதுவார் சரிங்களா. அப்ப அந்த கிராமிய சந்தங்களோட கவிதை எழுதுவர் யாருன்னு கேட்டாலும் நம்ம நா காமராசன் அவங்கள சொல்லணும். இந்த உருவகத்தோட அமைச்சு எழுதுவாங்க இல்லையா, அந்த கவிதைய புது கவிதைகள்ல படிமம் அப்படின்னு சொல்றாங்க. உருவகம் என்ற வழக்கு புது கவிதைகளிலே படிமம் என்று வழங்கப்படுகிறது. படிமம், நம்மளுக்கு உருவகம்னா தெரியும், அந்த உவமையும் உவமேயத்தையும் பிரிச்சு பொருள் பார்க்க முடியாது, ரெண்டுமே ஒன்று போலவே தோன்றும். அத படிமம் அப்படின்னு சொல்றாங்க. எதுல அப்படின்னா, புது கவிதைகள். நான் முன்பே சொல்லியிருப்பேன், மறுமலர்ச்சி கவிதைகள் பாடல்கள் அப்படின்றது புது கவிதைகளின் ஊடாக வருவதுதான். 20th century சொல்லிட்டாவே நம்மளுக்கு எளிமையா தெரிஞ்சுப்போம் சரிங்களா. அப்ப இந்த படிமம் அப்படின்றது உருவகத்தை சொல்றாங்க. வினா கேட்கலாம், உவமைய சொல்றாங்களா, உருவகத்தை சொல்றாங்களா, இல்ல உண்மை தொகையை சொல்றாங்களா அப்படின்னு கேட்டா உருவகம் அப்படின்னு நம்ம சொல்லணும் சரிங்களா. இவங்களோட மிக முக்கியமான நூல் என்னன்னு பார்த்தோம்னா, கருப்பு மலர்கள். இவங்களோட கவிதை தொகுப்பு கருப்பு மலர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 1971 வெளிவிட்டிருப்பாங்க சரிங்களா. இந்த 1971 சொன்னா உங்களுக்கு ஏதாச்சும் நினைவிற்கு வருதா? 1971 மிகச்சிறப்பு, பாப்லோ நெருடா அவங்களுக்கு நோபல் பரிசு தந்திருப்பாங்க. நாமக்கல் கவிஞரோட தொடர்புடைய ஒரு கூற்று பத்மபூஷன் கொடுத்திருப்பாங்க. பத்மபூஷன் விருது கொடுத்திருப்பாங்க.
நன்று. இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமானது. அப்ப இவங்க கவிதை தொகுப்புகள்ல ஒரு ஆகச்சிறந்ததுன்னு கேட்டா கருப்பு மலர்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். 1971. அப்ப இனிமேல் 1971 வந்தா நான் காமராசன் அவங்களுடைய கருப்பு மலர்கள் அப்படின்றது நம்மளுக்கு நினைவு இருக்கணும். இப்ப இவரும் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு, என்ன அப்படின்னு பாக்கலாம். இவருடைய நூல்களுக்கும் இதற்கு முன்பு நம்ம பார்த்த நூல்களுக்கும் அப்படி சற்று ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். சிற்பி பாலசுப்ரமணியம் அவங்களது பார்த்திருப்போம் இல்லையா, அப்படியே ஒரே மாதிரி இயற்கையோட ஒன்றிருக்கும். சூரிய காந்தி சரிங்களா, சஹாராவை தாண்டாத ஒட்டகங்கள், தாஜ்மஹாலும் ரொட்டி துண்டும். இந்த சூரிய காந்தி அப்படின்றது முக்கியம், அவரோட சொல்லாடல்கள்ல அப்படிதான் இடம் பெற்றிருக்கும். அந்த ஒளிப்பறவை அப்படின்னு இருக்கும், அப்புறம் மாற்றி கேட்கிறாங்க சூரிய நிழல் அப்படின்னு இடம் பெற்றிருக்கும். இந்த சூரியன்ற வார்த்தை தான் நினைவு இருக்குமே தவிர அடுத்த சொல்லாடல் நம்மளுக்கு மறப்பதற்கான வாய்ப்பு இருக்கு சரிங்களா. அப்ப சூரிய காந்தி இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். காமராசர் இருக்கா, இங்க காந்தி அப்படின்னு முடியுது. காமராசர் காந்தி, கருப்பு காந்தி அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அப்படி நீங்க நினைவு வச்சுக்கலாம். சஹாராவை தாண்டாத ஒட்டகங்கள், தாஜ்மஹாலும் ரொட்டி துண்டும் இவருடைய படைப்புகள். இப்ப இலக்கணமா பார்க்கலாம் சரிங்களா. சற்று புதுமையானது, மிக முக்கியத்துவம் வாய்ந்தது பகல் பூக்கள். பகல் பூக்கள் நீங்க விடை சொன்னீங்கன்னா ஏன் சொல்றீங்கன்னு நான் கேட்பேன். பகல் பூக்கள் அதுக்காக சொல்லாம இருக்காதீங்க. ஏழாம் வேற்றுமை நன்று. ஏழாம் வேற்றுமை தொகை அப்ப விரிச்சு சொல்லுங்க பாப்போம். ஏழாம் வேற்றுமை தொகை சொன்னீங்க பகலின் கண் பூக்கும் பூக்கள் அப்படின்றாங்க, மிகச்சிறப்பு. அந்த நேரம், அந்த பொழுத சொல்லுவாங்க எப்பயுமே ஏழாம் வேற்றுமையில. நம்ம இதே சொல்நாடல்கள் ஐந்தாம் வேற்றுமையில படிப்போம், அங்க இடத்தை பத்தி சொல்லுவாங்க. மாலையின் மாலையின் கண் அப்படின்னு இடம்பெறும். இது பொழுது காலத்தை பத்தி பேசினாங்கன்னா ஏழாம் வேற்றுமையில இடம்பெறும் சரிங்களா. புருவக்கொடி மணப்பறவை இப்பதான் படிச்சுட்டு வந்தோம். இத பத்தி உருவகம் சரிங்களா. புருவம் புருவக்கொடி அப்படின்றது மணப்பறவை அப்படின்றது சரிங்களா. அது மிக முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். பொன்னிமை அப்படின்றது எதுல வரும், பொன்னிமை. இதுல நம்ம தப்பு பண்ணுவோம், அதனாலதான் இந்த வினா கேட்டேன். பொன்னிமை என்பது பொன் போன்ற இமை, அவங்களோட இமை வந்து பொன் மாதிரி இருக்கான். அப்ப இதுல இடம் வரும், இடம்பெறும் உவமையில இடம்பெறும் சரிங்களா. ஏன்னா இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது உருவகத்துல கேள்வி கேட்டிருப்போம். அந்த புருவ கொடி, அந்த கொடி வந்து புருவம் போன்று இருக்கு அப்படின்றத ஊமைப்படுத்தி சொல்லியிருக்கோம். அது போல அந்த பறவை வந்து மணப்பறவை அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுல பொன்னிமை அப்படின்றது பண்பு தொகையில வராது சரிங்களா. இரண்டு சொல்லி நகரமே தான், பொன் போன்ற இமை அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரிங்களா. அதை நம்ம திறம்பட தெரிஞ்சுக்கணும். உவமையில இடம்பெறுது சரிங்களா. அடுத்து நம்ம பார்க்க போறது நான் கருணாநிதி அவர்கள் பத்தி பார்க்க போறோம். இவங்களோட பாடல் தலைப்பு என்ன இருக்கும் அப்படின்னா தண்ணீர் வங்கிகள் சரிங்களா. தண்ணீர் வங்கிகள் அப்படின்ற தலைப்புல இடம் பெற்றிருக்கு. இவங்களோட காலம் பார்த்தோம்னா 1939 மார்ச் மாதம் 28 இவர் எங்க பிறந்தவர்னா கடலூர்ல இருக்க சிதம்பரம் அந்த பகுதியை சேர்ந்தவர் தான் நான் கருணாநிதி அவங்க சரிங்களா. இவங்களோட பெற்றோர் பார்த்தோம்னா நடேசன் சிவகாமி அம்மாள், நடேசன் சிவகாமி அம்மாள் இவங்களோட பெற்றோர் சரிங்களா. இவங்க வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்துலதான் படிச்சிருப்பாங்க, முதல் வகுப்புல தேர்ச்சி பெற்றிருப்பாங்க. இதே மாதிரி பள்ளியில முதல் வகுப்புல தேர்ச்சி பெற்ற ஒரு திருநங்கை பத்தி நேற்று பார்த்தோம் இல்லையா, அவங்க பெயர் என்ன? நர்த்தகி நடராஜா. நர்த்தகி நடராஜ் அல்ல, தாரிகா பானு சரிங்களா. தாரிகா பானு, நர்த்தகி நடராஜ் பத்தி அந்த பகுதியில படிச்சிருப்போம். அப்ப பாத்தீங்களா, தாரிகா பானு, ஜோய்தா மொண்டல் மாஹி அவங்களோட பெயர்லாம் கொடுத்துட்டு, அதே போல கிருத்திகா யாஷினி, நர்த்தகி நடராஜ் கொடுத்தா நம்ம நர்த்தகி நடராஜ எடுத்துடக்கூடாது. அதுல யார் யாருக்கு என்னென்ன தகவல் வந்திருக்குன்னு பாக்கணும். லோக் அதாலத்துல யார் பணியாற்றினாங்க, அது போல சிறப்பு மிக்க முதன் முதல்ல அந்த கல்வி கூடத்துல படிச்சு பரிசு பெற்றவங்க யாரு, அதாவது முதல் வகுப்புல தேர்ச்சி பெற்றவங்க யாரு, காவல்துறை தொடர்பா யாரு பணியாற்றிட்டு இருக்காங்க அப்படின்ற திறம்பட பார்த்து போடணும். நடனம் சொன்னாதான் நர்த்தகி நடராஜவங்க வருவாங்க சரிங்களா. நன்றி. அது போலவே இவர் வந்து பூவிருந்தவள்ளி அந்த அரசு மேல்நிலை பள்ளியில முதுகலை தமிழ் ஆசிரியரா பணியாற்றியிருக்காங்க. இதற்கு முன்பு ஒருத்தர் முடியரசவங்க பத்தி பார்த்தோம், அவர் மேல்நிலை பள்ளியில பணியாற்றினாரா உயர்நிலை பள்ளியில பணியாற்றினாரா? உயர்நிலை பள்ளி, அது உயர்நிலை பள்ளி, அது உயர்நிலை பள்ளி. மீனாட்சி சுந்தரம் உயர்நிலை பள்ளியில பணியாற்றியிருப்பாங்க காரைக்குடியில சரிங்களா. இவங்க பூவிருந்தவள்ளி அரசு மேல்நிலை பள்ளியில முதுகலை தமிழ் ஆசிரியரா பணியாற்றிருக்காங்க. அப்ப எளிமையா சொல்லிடலாம், முதுகலை அப்படின்னாவே கண்டிப்பா மேல்நிலை பள்ளியாகத்தான் இருக்கும் சரிங்களா. நன்றி. தொல்காப்பியத்துக்கு முழுவதுமாக உரை எழுதியிருக்காரு, இது மிக முக்கியமான தகவல். இவரை பத்தி நம்ம பாடத்திட்டத்துல இல்லைனாலும் இந்த மாதிரி மற்ற நூல்களோட தொடர்பு படுத்துறப்ப கண்டிப்பா படிச்சேதான் ஆகணும்
சரிங்களா, தொல்காப்பியத்துக்கு முழுமையாக உரை எழுதியிருக்காங்க. இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமானது. தொல்காப்பியத்தை முதன் முதல்ல எப்போ பதிப்பித்து வெளியிட்டாங்க? ஒரு ஆண்டு பார்த்திருப்போம் இல்லையா, அந்த முதன்மை பக்கத்துக்கு 18-12 திருக்குறளை நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். நன்னூலுக்கு 18-34 எப்படின்னு படிச்சிருப்போம். 11 வகுப்புல இந்த தொல்காப்பிய பகுதி படிக்கும் போது 1847 1812 என்பது அந்த பதிப்பித்து வெளியிட்டு இருப்பாங்க இல்லையா திருக்குறளை, அதற்கான ஆண்டுதான் 1812 சரிங்களா. நன்னூல் 1834, தொல்காப்பியம் 1847. நம்ம எல்லாருக்கும் சந்தேகம் வரும், தொல்காப்பியம் தானே முன்னாடி வந்துச்சு, ஏன் இதை முன்னாடி பதிப்பிச்சு வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணும். நிறைய சொல்லாளர்கள் புதுமையான தகவல்கள் இருந்திருக்கலாம், நிறைய அதுக்கு பொருள் தெரியாம இருந்திருக்கலாம், அதனால சர்ச்சை தாமதம் ஏற்பட்டிருக்கு சரிங்களா. இதை மிக முக்கியமா தெரிஞ்சுக்கணும். நன்னூலை இயற்றியவர் யார்? பவணந்தி முனிவர். பவணந்தி முனிவர். அவருக்கு எங்க வந்து உருவ சிலை வச்சிருப்பாங்க? ஈரோடுல வச்சிருப்பாங்க. அந்த ஒரு தீர்த்தங்கர் எல்லாம் படிப்போம் இல்லையா, அவர் பேரையும் சொல்லுங்க பாப்போம். எட்டாம் தீர்த்தங்கர் சந்திரபிரபா சரிங்களா, சந்திரபிரபா. அந்த கோயில்லதான் இவங்களுக்கு பவணந்தி முனிவர் அவர்களுக்கு அந்த உருவ சிலை வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம அந்த தகவலையும் பார்த்தாச்சு தொல்காப்பியம் கேட்டனால. இவங்க வந்து சென்னை வானொலி நிலையத்துல அந்த ஒளிபரப்பப்படுற மெல்லிசை பாடல்கள்லாம் நிறைய எழுதியிருக்காங்க சரிங்களா. அது போலவே இவருடைய கவிதை தொகுப்பு பார்த்தோம் அப்படின்னா நூல் என்னன்னா நமக்குள்ளே மலரட்டும் நல்லிணக்கம். நமக்குள்ளே மலரட்டும் நல்லிணக்கம். இவரோட தலைப்பெழுத்தும் நாதான், நான் கருணாநிதி தான். அப்ப நகரத்துலதான் எல்லாமே இடம்பெற்றிருக்கு சரிங்களா, தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி காமராசர் அவர்களுக்கு இப்படி ஒரு துணுக்கு பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம்? கருப்பு காந்தி, சூரியகாந்தி சரிங்களா. அந்த துணுக்கு நல்லா ஞாபகம் வச்சுட்டீங்க. உண்மையான விநாயகர்னா சூரியகாந்தி சரிங்களா, அவங்களோட நூல் சூரியகாந்தி. அதனால இந்த காமராசர் அப்படின்னு பாத்துருக்கோம் சரிங்களா. ஒளிப்பறவை யாருடையது? ஒளிப்பறவை சிற்பி பாலசுப்ரமணியம் அவங்களோடது சரிங்களா, அதை நம்ம திறம்பட தெரிஞ்சுக்கணும். அது போலவே சூரிய நிழல் யாரோடது? பாலசுப்ரமணியம் அவங்களோடதான் சரிங்களா. நான் சொல்றப்பே சூரிய நிழல் அங்க இருக்கும், சூரிய காந்தி இங்க இருக்கும் அப்படின்னு தான் பாத்துருக்கோம் சரிங்களா. நன்றி. இப்ப இதுல இருக்க இலக்கண குறிப்புகள் பார்க்கலாம். வான்மலை, வான்மலை வேற்றுமை தொகையில ஏதோ ஒண்ணு. வான்மலை ஏதாச்சும் ஒரு வேற்றுமை தொகை சொல்லுங்க. ஐந்தாம் வேற்றுமை தொகை சிறப்பு, ஐந்தாம் வேற்றுமை தொகையில இடம் தெரிஞ்சீங்களா. அந்த வானிலிருந்து சொல்லி பிரிப்போம் இல்லையா, வானிலிருந்து பெய்யும் மழை. ஐந்தாம் வேற்றுமை தொகையோட நின்ற கூடாது, உருவும் பயனும் உடன் தொகை தொகையில இடம் பெறும் சரிங்களா. இந்த மழை வானிலிருந்து பெய்யும் மழை அப்படின்னா அதுல பொருள் பட வேண்டும் சரிங்களா. அது மிக முக்கியமானது. நம்ம பேச அடுக்கு விடை தொகை அப்படின்னு போட்டுறக்கூடாது, பண்பு தொகையும் போட்டுறக்கூடாது சரிங்களா. இது மிக முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம எல்லாரும் தப்பு விடுவோம், ஆனா நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிந்த ஒன்று, இணை இல்லா பசுமை. எல்லாருக்கும் தெரிஞ்சது அவ்வளவுதான் சரிங்களா. இணையில்லா பசுமை அப்படின்றது ஈருகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இதுவே இணை இல்லாத அப்படின்னு கொடுத்தா என்ன சொல்லுவீங்க? எதிர்மறை பெயரெச்சல இதிடம் பெயரும் சரிங்களா. நன்றி, மிக முக்கியமானது. இந்த பகுதியை நம்ம திறம்பட பாத்துட்டோம். இதுல பருகுகின்றோம் அப்படின்றதுல பகுதி சொல்லுங்க பாப்போம். பருகு, பருகு சரிங்களா, மிகச்சிறப்பு பருகு அப்படின்னு அமைய வேண்டும். காப்போம், அவ்வளவுதான். கா அப்படின்னு நின்றனும், காப்பு அப்படின்னா அந்த இடத்துல போட்டிருக்கா சரிங்களா. ஒரு கட்டளை சொல்லா இருக்கும்னா கா அப்படின்றதுல நிற்கும் சரிங்களா. வென்றோம், வென்றோம். அவ்வளவுதான் சரிங்களா. அப்ப நம்ம திறம்பட இப்ப இந்த மறுமலர்ச்சி பாடல்கள்ல இருக்கிறத பத்தி தெளிவா பார்த்தாச்சு. ஒரு 6 பகுதிகளின் கீழாக அந்த இயற்றிய ஆசிரியர் பத்தியும் பார்த்தாச்சு. இது கூட இருக்க இலக்கண குறிப்பை நம்ம திறம்பட பார்த்திருக்கோம், அதுதான் மிக முக்கியமானது. நேரமானாலும் பரவாயில்ல, இன்றைக்கு இந்த பழைய புத்தகத்துல இருக்க தகவலாச்சு நம்ம முடிக்கலாம். ஏன்னா புதிய புத்தகம் 2 வகுப்புகள்லையும் நடத்தின பிறகு அதுல இருக்க கேள்விகள்னா ஒரு வரை விடாம நம்ம திறம்பட கேட்டாச்சு சரிங்களா. அதுல கேள்வி கேட்கணும்னா ஏற்கனவே கேட்ட பழைய கேள்விகள் தான் இடம் பெறும். நம்ம இந்த வழிபாட்டு பாடல்களையும் திறம்பட முடிப்போம் சரிங்களா.
வழிபாட்டு பாடல்கள்னா வேற ஒண்ணும் இல்ல, இறைவனை பத்தியோ, சிவன் திருமால் அவரை பத்தியோ, ஏசு பிரான் அவர்களை பத்தியோ, அல்லது முகமது நபி அவர்களை பத்தியோ வழிபடுவதன் வாயிலாக அமைக்கப்பட்டதான் வழிபாட்டு பாடல்கள் சொல்றாங்க. நம்மளுக்கு தெரிந்த தகவல் தான் இங்க இடம் பெற்றிருக்கு. நீங்க தாராளமா விரைவா பதில் சொல்லலாம் சரிங்களா. சிவபெருமான், சிவபெருமான வழிபடுறவங்க அவங்களுக்காக நிறைய பாடல்கள் இயற்றினவங்க அப்படின்னு சொன்னா ஒரு தொகுப்போட சொல்லுவோம் இல்லையா, யார சொல்லுவோம்? சிவன் திருமால் அப்படின்னு இருக்கும். சிவனுக்கு யார் வருவாங்க? திருமாலுக்கு. எந்த நூல்? இன்னொரு முறை, சைவ அடியார்கள், சைவ சமய அடியார்கள் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா. அவங்களோட தொகுப்பு எல்லாமே சிவபெருமான பத்தி இருக்கும். அப்ப திருமாலுக்கு இயற்றப்பட்டது நீங்க அந்த நூல் சொல்லுவீங்கன்னு பாக்குறேன், நூல் சொல்ல மாட்டேன். வைணவம் நூல் சொல்லுங்க. திருமால் அவங்களை பத்தி எழுதப்பட்டது 4000 திவ்ய பிரபந்தம், 12 ஆழ்வார்கள் படிச்சிருப்பாங்க. அப்ப சைவத்துக்கு 12 திருமுறைகள், சைவ திருமுறைகள் 12 திருமுறைகள் சொல்லுவோம் இல்லையா. அதுல முதல் 7 பெயர் என்ன? தேவார பாடல்கள், அவ்வளவுதான் சரிங்களா. அதுல தேவாரம் தான் சரிங்களா. அதுல இருக்க ஒருத்தரை பத்தி தான் பார்க்க போறோம், திருநாவுக்கரசர். அவங்களை பத்தி தான். திருநாவுக்கரசர் என்னென்ன திருமுறைகள்லாம் எழுதியிருக்காரு? 4, 5, 6 அவ்வளவுதான். 4, 5 நன்று. இந்த 3 ஆனது எழுதினவர் யாருன்னா திருநாவுக்கரசர் தான் சரிங்களா. இந்த நம்ம 7 திருமுறைகள்ல நம்ம 4, 5, 6 சொல்லுவோம். எத்தனையாவது வைத்து இவங்களை போற்றாங்கன்னு கேட்டாங்கன்னா 2வது ஆளாகத்தான் இந்த திருநாவுக்கரசர் அவங்க வருவாங்க. இவங்களை பத்தின தகவல்கள் நம்ம ஏற்கே இந்த முன்பு நம்ம படிக்கும் போது அப்புதியடிகள் புராணம் எல்லாம் படிக்கும் போது திறம்பட படிச்சிருப்போம் சரிங்களா. தாராளமா பதில் சொல்லலாம். திருவாமூர்ல பிறந்தவர் தான் இவரு சரிங்களா. திருவாமூர்ல பிறந்தவங்க, இந்த தென்னார்காடு பகுதியில இருக்க திருவாமூர் அந்த பகுதியை சேர்ந்தவர் தான் இவங்க. இவங்களோட நூற்றாண்டு என்னன்னு சொல்லுங்க பாப்போம். நூற்றாண்டு சற்று புதுமையானது. நூற்றாண்டு 7 சரிங்களா. கிபி 7 சேர்ந்தவர் தான் திருநாவுக்கரசர் அவங்க. இவங்களோட தந்தை யாருன்னு பார்த்தோம்னா புகழனார். இவங்களோட தாய் பார்த்தோம்னா மாதினியார். புகழனார், மாதினியார். இவங்களோட தமக்கை பேர் சொல்லுங்க பாப்போம். திலகவதியார். எதுக்கு இந்த திலகவதியார பத்தி ரொம்ப பெருமையா பேசுறோம்? என்ன பண்ணாங்க இவங்களோட சூழல் நோயினால இவங்களை வந்து தாக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா திருநாவுக்கரசர். அப்ப அதுல இருந்து அவங்க மீட்டு கொண்டு வந்திருப்பாங்க நிறைய பதிகங்கள் எல்லாம் பாடி. அப்ப எந்த மதத்துக்கு மாறி இருப்பாரு, எதுல இருந்து எதற்கு மாறி இருப்பாரு திருநாவுக்கரசர்? அவ்வளவுதான், சைவ பாடல் பாடுறாரு. அதுக்கு முன்னாடி சமணத்துல இருந்துருக்கணும், சமணத்துல இருந்து சைவத்துக்கு மாறி இருப்பாங்க. இது நம்மளுக்கு தெரியணும். அப்ப இவங்களோட பெற்றோர் இவருக்கு வைத்த பெயர் என்ன? மருள் நீக்கியார் சரிங்களா. நம்ம திறம்பட தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அப்ப இவங்களுக்கு வேற ஏதாச்சும் பெயர்கள் இருக்கா? வெறுமனை திருநாவுக்கரசர் மட்டும் தான் சொல்லுவோமா? அப்பர், வாகீசர், அப்பர் அடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. மிகச்சிறப்பு தாண்டகவேந்தர். நன்றி. திறம்பட இந்த பகுதி நம்ம பார்த்திருக்கோம். இதுல நம்மளுக்கு குறிப்பிட்ட குறிப்புகள் தான் இருக்கும். நம்ம முன்பு வகுப்புகள்ல இன்னும் இதை தவிர அதிகமான தகவல்கள் அவரோட நெறிகள் எல்லாம் பார்த்திருப்போம் சரிங்களா. அந்த அடிமை நெறி, அவரோட தொண்டு வந்து தாசம், அடிமை தொண்டு செஞ்சிருப்பாங்க அப்படின்ற குறிப்புகள்லாம் இடம் பெற்றிருக்கும் சரிங்களா. இது மிக முக்கியமா பாத்துக்க வேண்டியது. இப்ப இதுல இருக்க இலக்கணங்கள் பார்க்கலாம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத. நமனை அஞ்சோம், நமனை அஞ்சோம். அந்த உருபு மயங்கி வந்திருக்கு. நமனை அஞ்சோம் அப்படின்றது உருவு மயக்கத்துல இடம்பெறும் சரிங்களா. மிக முக்கியமா பார்க்கணும். சற்று புதுமையானது என்னன்னு பார்த்தோம்னா நரகத்தில் இடர்பட்டோம், நரகத்தில் இடர்பட்டோம். இது என்னன்னா 7 வேற்றுமை விழித்து கூறுவதாக அமையும் சரிங்களா. நரகத்தில் இடர்பட்டோம். நேற்று இதே போல 2 வேற்றுமை விழி பார்த்திருப்போம், அதையும் திறம்பட தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக சேவடி அப்படின்றத பிரிச்சு எழுதுங்க பார்ப்போம். சேவடி, சேவல் குட்டலடி. சேவல் குட்டலடியா? சேவல் தான் குட்டலடி போய் சொல்லுங்க. எல்லாத்தையும் மாத்திட்டு சொல்லிருக்கீங்க. சரி துணுக்கு தரேன், கண்டுபிடிங்க. பண்பு தொகையில வரும் சேமை குட்டலடி, சேமை கூட்டல் அடி சரிங்களா. ஏன்னா புணர்ச்சி விதி படிக்கிறப்போ மை விகுதி போகும், ஆதி நீடும் அப்படின்றதெல்லாம் படிச்சிருப்போம். சே சேவாகும், உடம்படுமை மூலமா சேவடி இவ்வு புணரும் அப்படின்னா படிச்சிருப்போம்.
செய்மையும் அல்ல, சேவலும் அல்ல, செய்யும் அல்ல. சரிங்களா? செம்மை கூட்டல் அடி என்றுதான் அமையும். சரிங்களா? சேவடி என்பது கொய்மலர் அப்படின்றதற்கான இலக்கண குறிப்பு. கொய்மலர் இம்மு வரணும் இடையில வினைத்தொகை. சரிங்களா? அந்த மெய்மயக்கம் அப்படின்றதுல படிச்சிருப்போம். ஈ இம் மா அந்த மூன்று எழுத்துக்கள் தொடர்ந்து வரும். கொய்மலர் அப்படின்னு பிரியும். சரிங்களா? இது மிக முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. அடுத்ததாக திருமால் அவர்களை பற்றி எழுதிய பாடல் யாருன்னா ஆண்டாள் தான் எழுதியிருக்காங்க. ஆண்டாள் எழுதிய வேறு நூல்கள் சொல்லுங்க பார்ப்போம். என்ன நூல், என்ன பெயர்ல எழுதியிருப்பாங்க? அவ்வளவுதான், திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும். இந்த ரெண்டையும் சேர்த்து அவங்களோட பாடல்கள் எண்ணிக்கை எத்துணை? 173. அப்போ திருப்பாவைக்கு எவ்வளவு போகும், நாச்சியார் திருமொழிக்கு எவ்வளவு போகும்? திருவெம்பாவையில ஒருத்தர் ஒரு 20 பாடல் எழுதிருப்பாரு இல்லையா, யார் அவர்? மாணிக்க வாசகர். அதுல ஒரு 20 பாடல் மட்டும் அவங்க எழுதியிருப்பாங்க நன்றி. சரிங்களா? இப்போ ஆண்டாள் பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த பகுதிகளை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆண்டாள் அவங்க எழுதின அந்த கன்னிப்பாவை நூல் சொல்லுவாங்க, அதை வச்சு ஒருத்தர் எழுதியிருப்பாரு, நூல் படைச்சிருப்பாரு. அவர் யாரு? இறையரசன். இறையரசனா தேனரசனா? சரி, இட்டு போடலாம். சரிங்களா? நம்ம ஒரு முறை பார்த்துட்டு புலனக்குழுல போடலாம். எனக்கு அந்த பெயர் சற்று நினைவு இல்ல. அந்த கன்னிப்பாவைய வச்சு எழுதியிருப்பாங்க, தழுவல் நூலாக எழுதப்பட்டு இருக்கும். சரிங்களா? நீங்க என்ன சொல்றீங்க அதற்கான விடை? இறையரசன். ரெண்டு பேருமே ஒரே பெயர் தான் நினைக்கிறேன். சரிங்களா? மாற்று பெயராகத்தான் அழைக்கப்படும். நன்றி. நம்ம ஒரு முறை பதிவிட்டுலாம். சரிங்களா? சிறப்பு. அப்ப இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை யாரு தொகுத்திருப்பாங்க, தொகுத்து வெளியிட்டு இருப்பாங்க? யாரு? நாதமுனி. நாதமுனி தான் தொகுத்து வெளியிட்டு இருப்பாங்க. நன்றி. சரிங்களா? அது நம்ம திறம்பட தெரிஞ்சுக்கணும். இதுல வந்து முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேரை சொல்றாங்க? மூன்று பேர். மூன்று பேர். யார் அந்த மூவர்? பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். அவ்வளவுதான், பொய்கை, பூதம், பேய், இவங்கதான் வந்து அந்த முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான தகவல்கள். சரிங்களா? இவங்களோட நூற்றாண்டு பார்த்தோம்னா அந்த 8 நூற்றாண்டோட இறுதி பகுதின்னு சொல்லியிருப்பாங்க. பொதுவா இந்த நூல்கள் எல்லாம் 7-8 அந்த நூற்றாண்டுகள்ல தான் வந்திருக்கும். சரிங்களா? நம்ம திறம்பட அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த தகுதியில் இருக்க இலக்கணங்கள் பார்ப்போம். கரவேல், கரவேல், கரவேல். வினைத்தொகை. வினைத்தொகை அல்ல, ஏவல் மாதிரி இருக்கும் ஆனா எதிர்மறையா இருக்கும். கரவேல் அத செய்யும் சொல்ற மாதிரி இருக்கும் ஆனா செய்யாதன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப எதிர்மறை ஏவல் வினை முற்று. சரிங்களா? நம்ம ஏகும்மிங் அப்படின்னு படிச்சிருப்போம், ஏவல் வினை முற்று, ஏவல் பண்மை வினை முற்றுன்னு சொல்லுவோம். செய் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏகுமின்னா போ அப்படின்னு சொல்றது. இங்க பாருங்களேன், கரவேல் அப்படின்னு இருக்கு, செய்யாத அப்படின்ற மாதிரி இடம் பெறும். சரிங்களா? அப்ப அது எதிர்மறை ஏவல் வினை முற்று. சரிங்களா? உதைத்த, உதைத்த. பெயரெச்சம். சரிங்களா? மிக முக்கியமானதுதான். சரிங்களா? இதே போல பெய்திடாய், பெய்திடாய். இப்ப பார்த்த மாதிரியே ஒரு விடை, ஏவல் வினை முற்று நின்றோம். சரிங்களா? இங்க அந்த எதிர்மறை அப்படின்றதுல பெய்திடாய் அப்படின்னா சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அப்ப பெய்திடாய் அப்படின்றது ஏவல் வினை முற்று. கரவேல் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எதிர்மறை ஏவல் வினை முற்று. சரிங்களா? இது நம்ம திறம்பட தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக இயேசு பிரான் அவர்கள் பற்றி HA கிருட்டின பிள்ளை அவர்கள் எழுதினது. இதை பற்றி நம்ம முன்பே வந்து திறம்பட கூடுதல் தகவலையும் பார்த்தாச்சு. உங்களுக்கு நான் எந்த புத்தகத்துல இடம் பெற்றிருக்கும் அப்படின்றதையும் அதற்கு சொல்லியிருப்பேன். 12 வகுப்பு புத்தகத்துல இடம் பெற்றிருக்கும். நம்ம பழைய 10 வகுப்பு படிக்கும் போதும் இந்த பகுதி நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? முக்கியமான பகுதி தான். அப்ப இவங்க எங்க பிறந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தா திருநெல்வேலியில கரை இருப்பு அந்த பகுதியில பிறந்திருப்பாங்க. எந்த ஆண்டுன்னு தெரிஞ்சா நீங்க சொல்லலாம். 1837 ஒரு 20 அப்படியே கழிச்சுக்கோங்க. 1827 1827 பிறந்திருப்பாங்க. சரிங்களா? இந்த HA ஒண்ணு சொல்றாங்க இல்லையா, அதற்கான விரிவாக்கம் என்ன? சரிங்களா? ஹென்றி ஆல்ஃபிரட் அப்படின்றது அந்த HA சொல்றோம் இல்லையா, அதற்கான விளக்கம். இவங்களோட பெற்றோர் பார்த்தோம்னா சங்கர நாராயண பிள்ளை,
தெய்வநாயகி அம்மாள். சரிங்களா, சங்கர நாராயண பிள்ளை தெய்வநாயகி அம்மாள் தான் இவங்களோட பெற்றோர். இவரும் நிறைய நூல்கள் எழுதியிருப்பாரு. சரிங்களா, என்னன்னு பார்த்தோம்னா போற்றி திருவகவல், ரட்சணியம். இந்த ரட்சணியம் அப்படின்னா நம்ம அந்த ஆதரித்து போற்றணும்னு சொல்லுவாங்க இல்லையா, ரட்சிப்பு பாதுகாக்கணும் அப்படின்ற பெயர்ல அடங்கும். ரட்சணிய யாத்திரிகம், ரட்சணிய மனோகரம், இதெல்லாம் இவர் எழுதிய நூல் தான். அது போலதான் ரட்சணிய குரல், ரட்சணிய பால போதனை, இதுவும் இவர் எழுதிய நூல் தான். சரிங்களா, இந்த நூல்கள்ல நம்மளுக்கு எந்த நூல்கள் கிடைக்க பெற்றிருக்காது அப்படின்னு பார்த்தோம்னா ரட்சணிய குரலும் ரட்சணிய பால அந்த அந்த தொகுப்பு மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. ரட்சணிய பால போதனை இந்த தொகுப்பும் ரட்சணிய குரல் மட்டும் முழுமையாக நம்மளுக்கு கிடைக்க பெற்றிருக்காது. சரிங்களா, இது மிக முக்கியமானது. அது போல இந்த ரட்சணிய மனோகரம் சொல்றாங்க இல்லையா, அந்த கல் மனதையும் கரையச் செய்யும் மாதிரி அந்த பக்தி பாடல்கள் இருக்குமா, கல் மனதையும் கணிந்துருக செய்யும் மாதிரி இந்த ரட்சணிய மனோகர பகுதி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அல்லது அடியடைந்த அன்பர்னு யார சொல்லுவோம், மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த கல்மனமும் கசிந்துருக செய்யும் அப்படின்ற கூச்சிடம் பெற்றிருக்கு இல்லையா. திருவாசகத்திற்கு உருகார், உருவாசகத்திற்கும் உருகார்னு சொல்லுவாங்க இல்லையா, அழுது அடியடைஞ்சிருக்காரு. அதனால இந்த குறிப்புகளையும் இங்க நம்ம பாத்துக்கலாம். சரிங்களா, இந்த ரட்சணிய யாத்திரிகம், ரட்சணிய மனோகரம், இந்த ரெண்டுமே வந்து முற்றிலுமா வேறு வேறான நூல்கள் அல்ல, ஒரு மாதிரியான கருத்துக்கள் தான் இடம்பெறும் ரெண்டுலயுமே. சரிங்களா, முழுவதுமாக முற்றிலும் மாறுபட்டது அப்படின்றதே இல்ல அப்படின்ற குறிப்பையும் சொல்லியிருக்காங்க. யார் இஸ்லாமிய கம்பர்னு சொல்லுவோம், இஸ்லாமிய கம்பர் உமர் புலவர், உமர் புலவர். அப்ப கிறிஸ்தவ கம்பர் யார், கிருட்டின பிள்ளை, இவங்கதான் வந்து கிறிஸ்தவ கம்பர்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மிக முக்கியமானது. ஏன் வந்து இந்த ரட்சணிய யாத்திரிகத்தையும் ரட்சணிய மனோகரமும் வேறுபட்டது இல்ல அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த ரட்சணிய மனோகரம் இருக்கு இல்லையா, அதுல இருக்க நிறைய பகுதிகள் அந்த பாடல்களோட எல்லாமே வந்து ரட்சணிய யாத்திரிகத்துல இருந்து எடுத்து எழுதியிருப்பாங்களாம். அதனாலதான் இந்த ரெண்டுக்கும் அவ்வளவு பெரிய மாறுபாடுகள் இருக்காது அப்படின்ற குறிப்பும் இடம்பெறும். சரிங்களா, இது நம்ம திறம்பட தெரிஞ்சுக்கணும். இதுல இருக்க இலக்கணங்கள் பார்த்தலாம். பெருங்குணம், பெருங்குணம் பண்புத்தொகை சரிங்களா. அடுத்த கட்டும் அப்படின்னு இருக்கு, இது மிக முக்கியமா கேட்க மாட்டாங்க நம்மளுக்கு. அந்த செய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த செய்யும் அப்படின்ற வாய்ப்பாட்டு பெயரெச்சத்துல இடம்பெறும் கட்டும் அப்படின்றது. சரிங்களா, இது முக்கியமா தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா புத்தர் அவர்கள் அவங்களை பத்தின குறிப்புகள் வீர சோழியம் அந்த மேற்கோள்ல இருந்து எடுத்திருக்கிறாங்க. வீர சோழியம் அந்த இலக்கண நூல் படிச்சுப்போம், அதோட மேற்கோள்ல இருந்து எடுத்திருப்பாங்க. சரிங்களா, இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது நம்மளுக்கு மிக முக்கியமானது இல்ல, புத்தரோட செயல்களை பத்தியும் அவர் எப்படிப்பட்ட பாடுகள் செஞ்சிருப்பாங்க, எப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் போதிச்சிருப்பாங்க, அதுதான் இடம்பெறும். சரிங்களா, அதை நம்ம திறம்பட தெரிஞ்சுக்கலாம். இந்த புத்தர் தொடர்பாக கவிமணி அவர்கள் ஒரு நூல் எழுதியிருப்பாரு இல்லையா, அந்த நூலின் பெயர் என்ன, ஆசிய, ஆசிய ஜோதி அப்படின்றத எழுதியிருப்பாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அந்த புத்தர் தொடர்பான தகவல் தெரிஞ்சுக்க வேண்டியது. 100 அடி உயரம் உள்ள புத்தர் சிலை ஒரு மாநிலத்துல வச்சிருப்பாங்க, எந்த மாநிலம், நடப்பு நிகழ்வுன்னு படிச்சுப்போம். 100 அடி புத்தர் சிலை தாய்லாந்து, துணை அல்ல, அல்ல, அதிக மக்கள் இருக்கும் பகுதி அப்படின்னு வரும் சொல்லுங்க. குஜராத், மக்கள் அடர்த்தி குஜராத் அல்ல, பீகார். சரிங்களா, புத்தர் பீகார் அப்படின்னு பீகார். இப்ப நடப்பு நிகழ்வு எழுதும் போது அதை நம்ம எழுதிப்போம். சரிங்களா, பீகார் தான். இந்த வீர சோழியம் நூல் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது 5 இலக்கணம் கூறும் இலக்கண நூல். ஏற்கனவே படிச்சுட்டோம் இலக்கண நூல் அப்படின்னு நம்மளுக்கு நல்லா தெரியும், 5 இலக்கணங்களையும் கூறும். அப்ப அந்த 5 இலக்கணம் என்னென்ன, எழுத்திலக்கணம், சொல்லி இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். அவ்வளவுதான். சரிங்களா, எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த 5 இலக்கணங்களையும் வீர சோழியன் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது மிக முக்கியமானது. அந்த புத்த பிரானோட விருப்பச்சுக்கு ஏற்றார் போல எழுதப்பட்டிருக்கும் அப்படின்ற குறிப்பும் இதுல இடம்பெறும். இந்த நூலுக்கு பெருந்தேவனார் தான் உரை எழுதியிருக்காரு. பாரதம் பாடிய பெருந்தேவனார் சொல்லுவோம் இல்லையா, பெருந்தேவனார் தான் உரை எழுதியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தா வீர சோழியத்துக்கு. இதுல அதிகமான இலக்கண குறிப்பு இருக்கு, நம்ம திறம்பட அதையும் பார்த்திடலாம். சரிங்களா, ஓங்கு நீர், ஓங்கு நீர், ஓங்கு நீர், எல்லாருக்கும் பிடிச்ச இலக்கண குறிப்பு. வினைத்தொகை, அவ்வளவுதான், வினைத்தொகை. சரிங்களா, ஓங்குகின்ற, ஓங்கும், ஓங்கிய அப்படின்னு பொருள் பிரியும், வினைத்தொகையிலதான் இதுவும் இடம்பெறும். சரிங்களா, அடுத்ததாக இருவினை, இருவினை பண்புத்தொகை, பண்புத்தொகை. அதுல எப்படி சொல்றாங்கன்னா, பண்புத்தொகை சரியான பதில், அளவு பண்புத்தொகை. இப்ப நான் உங்களுக்கு இன்னும் கூடுதலா சொல்றேன், அப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு மனம்,
இருவினை, முப்பகை, நால்வகை. இதெல்லாம் பாருங்களேன், ஒன்று இரண்டு மூன்று நான்கு நமையும், அதே சமயம் பண்பு தொகையில் இடம்பெற்றிருக்கும். ஒருமை மனம், இருமை அப்படின்னு பிரியும். இதே இருநிலம்னா என்ன சொல்லுவோம் நம்ம? இருநிலம், அந்த இடத்துல போய் இரு இருக்கு. அதனால நம்ம வகுப்புல பார்க்கும் போதும் எந்த இடத்தை சார்ந்து இருக்கு, குறிப்பு என்ன இருக்கு அப்படின்றத பார்த்து போகணும்னு சொல்லிருப்பாங்க சரிங்களா. அப்ப இந்த இடத்துல நம்ம இரு இருக்கு, எண்ணிக்கை தானே இருக்கா, அப்ப அளவு பண்பு பெயர்ல வராதா அப்படின்ற எண்ணம் கருத்தோட்டங்களும் ஏற்படும் சரிங்களா. அதனால திறம்பட குறிப்புகளுக்கு ஏற்றாற் போல போடும். அப்ப ஒரு மனம் என்றாலும், இருவினை என்றாலும், முப்பகை என்றாலும், நால்வகை என்றாலும் பண்பு தொகை தான். எப்படிப்பட்ட பண்பு தொகைனா அளவு. நம்ம படிப்போம் பண்பு தொகை அப்படின்றது அந்த நிறம், அளவு, வடிவத்தை பத்தி, சுவையை பத்தி பேசும். இந்த நான்கு கருப்பொருள்களை வச்சுதான் இந்த பண்பு பெயர்களும் பண்பு தொகையும் அமையும் நம்மளுக்கு தெரியும் சரிங்களா. நம்ம எல்லாருக்கும் பிடித்தமான ஒன்று நீங்கா இன்பம். முற்றுமையில இடம்பெறும். வினைப்பினி, வினைப்பினி துணுக்குகள் தரலாம். உவமையா, உருவகமா, இந்த ரெண்டுல ஒண்ணு. உருவகத்துல இடம்பெறும் சரிங்களா, உருவகம் தான் சரிங்களா. வினைப்பினி அப்படின்றது உருவகத்துல இடம்பெறும். இதற்கு முன்பு நம்ம இந்த உருவகத்துக்கு ஒரு பேர் பார்த்தோம் இல்லையா, என்ன பேர் பார்த்துட்டு வந்தோம்? படிமம், படிமம் அப்படின்னு பாத்துருக்கோம். யாரோட நூல்ல இந்த படிமம் அப்படின்ற குறிப்பு இடம் பெற்றுச்சு? யாரோட நூல்ல? துணுக்குகள் தரலாமா உங்களுக்கு? கருப்பு மலர், அவ்வளவுதான் சரிங்களா. அந்த கண்கள் பத்தி பேசும்போது சொல்லிருப்பாங்க சரிங்களா. அதுல அந்த உருவகத்தை வந்து படிமம் அப்படின்னு மேன்மைப்படுத்தி சொல்லிருப்பாங்க. நன்று, மிகச்சிறப்பு. அப்ப நம்ம புத்தகத்திற்கு உள்ளாக இருக்கும் இலக்கண குறிப்பையும் பார்த்தாச்சு, அதுல இருக்க கூடுதல் தகவலையும் வினாக்கள் மூலமா மற்ற செய்திகள்ல நம்ம படிச்சிருப்போம் இல்லையா முன்பெல்லாம், அதையும் சேர்த்து கோர்வையாக பார்த்தாச்சு சரிங்களா. அப்போ பழைய புத்தகம் திறம்பட பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதுல இருந்து நேற்று பார்த்த சிற்றிலக்கியங்கள் சற்று தடுமாற்றத்தோட நேற்று பதிலளித்தோம் இல்லையா, அதனால சிற்றிலக்கியத்துல மட்டும் கேள்வி கேட்டுட்டு இந்த வகுப்பை நம்ம முடிச்சுட்டோம். புதிய புத்தகம் நல்ல திறம்பட படிச்சிருக்கோம் தான். நீங்க ஒரு முறை அதை திருப்பி பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு எளிமையா நினைவிற்கு வந்துடும். சிற்றிலக்கியத்துல இருந்து கேள்வி கேட்டலாம் ஒரு மூன்று பகுதி தான். பெத்தலேகம் குறவஞ்சி நீக்கினால அதை நம்ம பார்த்திருக்க மாட்டோம். அழகர் கிள்ளை விட தூதில் இருக்கும் கன்னிகளின் எண்ணிக்கை 239, அவ்வளவுதான், 239. மதுரை மும்மணி கோவையை எழுதியவர் அழகர் கிள்ளை விடு தூவி யார் எழுதினாரோ அதையும் அவர் தான் எழுதினாரு. அவ்வளவுதான், பலப்பட்டடி சொக்கநாத புலவர் தான் எழுதியிருப்பாங்க சரிங்களா. வெள்ள தமிழ்த்தினோன் வேலைக்கு மேன் மிதந்தோன், இதில் இடம்பெற்றுள்ள தொடை நயம் வெள்ள அமிழ்த்தினோன் வேலைக்கு மேன் மிதந்தோன் முரண். அப்படி என்றால் முரண் இடம் பெற்றுள்ள சொல் எது சரிங்களா? தமிழ்த்தினோன் சொல்லக்கூடாது, அமிழ்த்தினோன்னு சொல்லுங்க. தமிழ்த்தினோன் படிச்சோம்னா நம்மளுக்கு அந்த இடத்துல இது எந்த தமிழ்த்தினோன், தமிழ அமிழ்த்துறாங்களா அப்படின்னு பொருள் புரிஞ்சுப்போம். அமிழ்த்தினோன் அப்படின்னு தான் சரிங்களா. அந்த அமுத்துறது மிதக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். வேற கடினமானது எல்லாம் இல்ல. அரி அப்படின்னா என்ன பொருள்? அரி கம் சிங்கம் சொல்லுவாங்க சரிங்களா. சிங்கம் அப்படின்றதா பொருள் படும். அப்ப அரி வடிவுனா என்ன இலக்கண குறிப்பு வரும்? இருபெயரட்டு பண்பு தொகை பார்த்தோம் இல்லையா. நேற்று கூட கூடுதலா அந்த தேன் துளி அப்படின்றத சொல்லிருப்பாங்க. முன்பு நம்ம படிச்ச தமிழ் கவிஞன் அப்படின்றதும் இருபெயரட்டு பண்பு தொகை தான் சரிங்களா. அடுத்ததாக கலிங்கத்து பரணியில் இடம்பெற்றுள்ள தாலிசைகளின் எண்ணிக்கை 509 அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் சரிங்களா. தக்கையாக பரணியை எழுதியவர் ஒட்டக்கூத்தர். ஒட்டக்கூத்தர், பயமா என்பதற்கான பொருள் பயமா.
யானை. யானை அல்ல. பரி. பரி எதை சொல்லுவோம்? பரின்னு குதிரை. அப்ப பயமா அப்படின்னாலும் குதிரைதான். நம்ம 11 வகுப்பு படிக்கும் போது ஐயம் அப்படின்னு படிச்சிருப்போம். ஐயம்னாலும் என்னதான் வரும்? குதிரையும் சொல்லுவோம். இன்னொன்னு சொல்லுவோம், குதிரையும் ஆடுச்சுங்களா. அப்ப ஐயம் அப்படின்றது குதிரையும் சொல்லும், ஆட்டையும் குறிக்கும். இந்த இடத்துல பயமா அப்படின்றது குதிரையை குறிக்கும். அந்த கடகரி அப்படின்னாதான் மத யானை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. யானைக்கு வந்து அந்த கடகரி. ஏன்னா நம்ம யானையை பற்றின ஒரு 21 பெயர்கள் பார்த்திருப்போம் அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும். எப்படி அந்த யானைக்கான சொல்லாடல்கள்லாம் வேளம் முதற்கொண்டு எப்படி பயன்படுத்துறன்னு பார்த்திருப்போம் சரிங்களா. அதுல பயமா அப்படின்றது இடம்பெறாது. அடுத்ததாக முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழில் நம்மளுக்கு இருக்க அந்த விரல் சுவை உண்டு கனிந்த முது, அதுல இடம்பெற்றுல பருவம் என்ன? செங்கீரை. செங்கீரை. செங்கீரை பருவம். அப்ப ஆண் பால் பிள்ளை தமிழுக்கும் பெண் பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவம் எத்துணை? மூன்று. ஏழு சரிங்களா. ஏழு சரிங்களா. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். மூன்றா விடை யாரேன்னு மூன்று சொன்னீங்களா? மாறுபட்டது லாஸ்ட் மூன்று. மாறுபட்டது மூன்று, பொதுவானது ஏழு சரிங்களா. நம்ம மாறுபட்டதான் கேட்டிருப்போம் சரிங்களா. மன்னிக்கவும், பொதுவா இருக்கிறது ஏழு, மாறுபட்டது மூன்று, அவ்வளவுதான். கந்தர் கழிவின்பா எழுதியவர் குமரகுருபரர். கந்தர் கழிவின்பா எழுதியவர் குமரகுருபர். இப்ப நம்ம பார்த்த குமரகுருபர் தான் சரிங்களா. இவங்க தான் நம்ம மதுரை கிளமுகம் தொடர்பான பகுதிகளையும் எழுதியிருப்பாங்க சரிங்களா. நம்ம இவளை பத்தின தெரிஞ்சுக்க. செங்கிரி பருவம் எத்தனையாவது மாதத்துல இடம்பெறும்? அந்த மாதம் கேட்டாங்கன்னா அந்த ஐந்தாவது மாதம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. பருவம் கேட்டாங்கன்னா இரண்டாவது பருவம் அப்படின்னு சரிங்களா. நஞ்சு. அதுல நம்மளுக்கு இந்த காப்பு, செங்கீரை, தாள், சப்பாணி, முத்தம், வருகை, அம்புலி, அதோட நிக்கும் ஏழு. இங்கிட்டு பார்த்தோம்னா சிற்றில் சிறுபறை சிறுதேர் சொல்லுவோம். பெண்களுக்கு கலங்கு, நீராடல், ஊசல், அம்மானை, அதை பற்றி இருக்கும் சரிங்களா. நஞ்சு. அப்ப இந்த பகுதியும் எளிமையானதுதான். இதுல நம்ம நேற்று பார்த்தல அருள்மொழி, அருள்மொழிக்கு இலக்கண குறிப்பு. நன்று. அந்த அருளை உடைய மொழி அப்படின்னு சொல்லி பொழியா, இரண்டாம் வேற்றுமை உருவும் பயணம் உடன் தொக்க தொகையில இடம்பெறும். பொழி திருமுகம். பொழி திருமுகம் விழித்தொகை. வினைத்தொகை. நன்று. அப்ப நம்ம திறம்பட பழைய புத்தகத்துல இருக்க செயல் பகுதிகள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நம்ம இன்னும் கூடுதலா பார்க்கணும். உங்களுக்கு அந்த பாடல்கள்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு முறை வாசிச்சுக்கலாம். நம்ம நேற்று பகுதிகளில் பாடல் வரிகள் சொல்லியிருப்போம். இன்றைக்கு பகுதிகள் எளிமையா இருக்கும். அதுக்கு பொருள் நம்மளுக்கு சொல்லி விளக்கணும் அப்படின்ற தேவை இல்லை. அதனால இன்னைக்கு நம்ம அந்த பாடல் வரிகள் வாசிச்சிருக்க மாட்டோம். இருப்பினும் ஓரிரண்டு அடிகள் நம்ம வாசிச்சிருக்கோம் சரிங்களா. நம்ம திறம்பட தெரிஞ்சுக்கலாம். புதிய புத்தகத்திலையும் இரண்டு இயல்கள் திறம்பட முடிக்கப்பட்டது. நன்முறையில ஒரு முறை திருப்பி பார்த்து படிச்சுட்டு இன்றைய தேர்வை சிறப்பா எழுதுங்க. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி. நன்றி. நன்றி.